அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஐஏஎஸ் அகாடமியினுடைய ஆன்லைன் டெஸ்ட் பேச்சுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இதில் முதலாவதாக நாம் காண இருக்கின்ற அந்த வினா வந்து என்னன்னு பார்க்கலாம். கூற்று அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. பின்வரும் நூற்றில் சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு ஆற்றல் பெற்றவர் வள்ளலார், ராமலிங்க அடிகளார். கரெக்டுங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்ற பெரிய புராண பாடலை சென்னையில் அந்த மயிலாப்பூர் பகுதியில் அவர் சொல்லி உரையை தொடங்குறார். ஏன்னா அவர் அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லாததுனால இவர் வந்து சொற்பொழிவு ஆற்ற தொடங்குறாரு சிறு வயதிலேயே. இது சரி. 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்ற பட்டம் பெற்றவர் பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. அங்கே தவறு. ஏன்னா பாரதியார் சரிங்களா, பாரதியார் தான் எட்டயபுரம் மன்னர் பாரதி என்ற பட்டத்தை 11 வயதில் வாங்குறார். அப்போ 2 தவறு. அப்போ 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இப்போ இன்னும் ஒரு சில விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, 15 வயதுல விக்டர் ஹியூகோ அப்படின்றவர் பிரெஞ்சு அரசனுடைய இலக்கிய கழகத்திற்கு தன்னுடைய கவிதையை எழுதி அனுப்புறார். விக்டர் ஹியூகோன்றவர் 15 வயசுல. 16 வயசுல மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய தந்தையினுடைய படையில படை தளபதியாக ஆகிறார். 17 வயதுல கலீலியோ என்ன பண்றாருன்னா, இந்த பைசா நகரத்தின் சாய்ந்த கோபுரம் உள்ள இந்த ஊசலின் அளவு பற்றிய, அந்த தனி ஊசல்னு சொல்ல முடியா, அந்த ஊசலின் அளவு பற்றிய அந்த அளவை பற்றிய ஆய்வை மேற்கொள்றார். இவங்களாம் சிறு வயதிலேயே சாதித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இதை கூடுதல் தகவலாக வச்சுங்க. அப்போ ஆப்ஷன் சி 1 சரி 2 தவறு. அடுத்தது பாருங்க. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தெரிவு செய்க சரிங்களா. முத்துலட்சுமி அம்மையார் அடையாற்றில் அவை இல்லத்தை 1930 தொடங்கினார். சரிங்க. முத்துலட்சுமி அம்மையார் புற்றுநோய் மருத்துவமனையை 1952 தொடங்குறார், சென்னை அடையார் இலவச புற்றுநோய் மருத்துவமனை. அப்போ 2 சரிங்க. அப்போ 1 மற்றும் 2 சரி. இந்த முத்துலட்சுமி அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய முதல் பெண் மருத்துவர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் உறுப்பினர், சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் துணை மேயர் சரிங்களா, இந்திய மாதர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர், தேவதாசி ஒழிப்பு முறை உருவாவதற்கு அந்த முறையை ஒழித்தவர்களும் முக்கிய பங்காற்றியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையாரை சொல்லலாம் சரிங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடைங்க. உடம்பால் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இந்த உடல் உயிர், இந்த உடற்பயிற்சி, யோகம், இதை பற்றியெல்லாம் சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர். அவர் சொன்ன நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரம். இந்த பாடல் வரையும் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிடும். தெரியலனு தெரிஞ்சுங்க. உடம்பால் அழியின் உயிரார் அறிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொன்னவர் திருமூலர். இது வந்து எந்த நூல்னு சொன்னீங்கன்னா திருமந்திரம். சைவ திருமுறைகள் 12ல் 10ஆம் திருமுறையாக இருப்பது. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்போ இது வந்து இன்னொரு பெயராலே அழைக்கப்படும், தமிழ் 3000. திருமந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் 3000 என்ற பெயராலே அழைக்கப்படுகிறது. 3000 பாடல்களை கொண்டது சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த பாடல் வழி என்ன, ஏனென்றால் யோகத்தையும் உடற்பயிற்சியும் போற்றியவர். 18 சித்தர்களில் ஒருவர், 63 நாயன்மார்களிலும் ஒருவர் யாருன்னு சொன்னீங்கன்னா திருமூலர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வினா பாருங்க. இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன, தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல. இப்போ மா என்பதெல்லாம் இடைச்சொல்லு, உம்முன்றதெல்லாம் இடைச்சொல்லு. இதெல்லாம் தனிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய இது இயங்காது, அது பெயரையும் வினையையும் சார்ந்துதான் வரும். மாநகர் சொல்றோம் இல்லையா, அது போல. அப்போ இந்த சூத்திரத்தை, இந்த வாய்ப்பாட்டை, இந்த நூற்பாவை சொன்னவர் யாருன்னு கேட்டா தொல்காப்பியர். தொல்காப்பியம் என்ற நூல்ல சொல்றாரு, இடைச்சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா பெயரையும் வினையும் சார்ந்துதான் இயங்கும் என்கின்ற அந்த விஷயத்தை சொன்னவர் தொல்காப்பியர். அடுத்த வினா பாருங்க. மணிமேகலை தொடர்பான கூட்டுகளில் சரியில்லாதது எதுன்னா தவறானது எதுன்னு கேட்கணும். தவறானது எதிர்மறைவினா, மணிமேகலை 50 காப்பியங்களில் ஒன்று, சிலப்பதிகாரம் மணிமேகலையும் வெவ்வேறு நூல்களிலும் ஒரே கதை தொடர்புடையன, எனவே இவை 2 காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சரி. மணிமேகலை துறவு வாழ்க்கை, அதாவது மணிமேகலை அந்த துறவு வாழ்க்கைய, மணிமேகலையினுடைய துறவு வாழ்க்கையை கூறுவதனால இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்று பெயர். சரி. இந்நூல் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்தது. இதுவும் சரிதாங்க. 30 காதைகளை கொண்டதுங்க. புரட்சி காப்பியம்னு அழைக்கப்படுங்க அது, ஏன்னா பெண்மையை முதன்மைப்படுத்தும் காப்பியமாக இருக்கிறதுனால புரட்சி காப்பியம்னு சொல்லுவாங்க.
ரெண்டாவது இந்நூல் சமண சமய சார்புடையது, 40 காதைகளை கொண்டது. இங்க தப்புங்க, இது வந்து என்னன்னா பௌத்த சமயத்தை, பௌத்த மதம் ஏற்றுதான் அவன் வந்து பசிப்பினியை போக்குகின்றாள், பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்னு சொல்லுவாங்க மணிமேகலைய. ஆப்ஷன் டி தான் இங்க தவறான ஒன்று, அதுதான் சரியான விடையும் கூட. அடுத்தது பாருங்க, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க என்னென்ன நூல் என்னென்ன வகையான பிரிவுகளை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. இப்ப சிறுபஞ்சு மூலம் சரிங்களா, இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல். இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல 11 நூல்கள் அறநூல்கள். அப்ப அந்த பதினெண் கீழ்கணக்குல சேர்ந்ததான் சிறுபஞ்சு மூலம். அப்ப அதனால இது வந்து என்ன இலக்கியம்னா அற இலக்கியம். மூணு, குடும்ப விளக்கு, இது வந்து தற்கால பாரதிதாசன் இது புது கவிதை. குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். நாலு, சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். ஒன்னு, குறுந்தொகை சங்க இலக்கியம். ரெண்டு, ஆப்ஷன் பி சரியான விடை. சரிங்களா, இப்படிதான் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். சிறுபஞ்சு மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். அடுத்தது பாருங்க, பிரித்து எழுதுறதுல தவறானது எதுன்னு கேக்குறாங்க. சுவை உணரா, சுவை கூட்டல் உணரா, சரி. வாய் உணர்வு, வாய் கூட்டல் உணர்வு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, அந்த விதிப்படி இது சேரும். செவிக்கு உணவுனா செவி கூட்டல் உணவு, செவிக்கு உணவு. காடு இதனைன்னு இருக்கு, அப்ப காடு கூட்டல் இதனைன்னு தான் வரணும். உயிர் வரி உக்குரல் மெய்விட்டு வரணும், காட் கூட்டல் அதனைன்னு வரும். அப்புறம் இட்டும் ஈயும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வேண்டியதுன்னா டீனு மாறும். அப்போ இங்க இதுதான் தப்பா இருக்கு, ஆப்ஷன் டி தவறு. ஏன்னா பிரித்தல்ல இதான் தவறாக இருக்கிறது. சரிங்களா, ரைட். இலக்கண குறிப்பு தருக, வெண்குடை, இது என்ன தொகைன்னு கேக்குறாங்க. வெண்குடை, வெண்மை கூட்டல் கூடை, நிறப்பண்பு. ரெண்டாவது, ஈர் வந்து மயிறு பெற்றிருக்கு, அதனால இதை கண்டிப்பாக பண்பு தொகை. சரிங்களா, ஆப்ஷன் பி பண்பு தொகை. அதாவது நிறம், அளவு, வடிவம், சுவை, இதன் அடிப்படையில் வர்றது தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பண்பு தொகைன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஆப்ஷன் பி பண்பு தொகை என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க, சொற்பொருளை வச்சு கேட்டிருக்காங்க. சொற்பொருள், பூவை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடலில் சொல்லுவாங்க அழகா பூவை அப்படின்னு சொல்ல, ராவண காவியத்தில் சொல்றாங்க. பூவை அப்படின்னு சொல்றது ஒரு வகையான நாகனவாய் பறவைக்கு பேர் தான் பூவைன்னு சொல்றாங்க. மூணு, புலம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. புலம்னா அழகு. சரிங்களா, நாலுல கடறுனா காடு, கடறு காடு. பொலி அப்படின்னா தானிய குவியல். ஆப்ஷன் ஏவில் சரியா இருக்குமா. சரிங்களா, இந்த சொற்பொருளாக நல்லா ஞாபகம் வச்சுங்க. பூவை என்பது ஒரு வகையான நாகனவாய் பறவை, அதாவது முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய பகவை பறவை. புலம்னா அழகு, புலம் பொலிவு அழகுன்னு வச்சுங்க. கடறு காடு, பொலி அப்படின்னா தானிய குவியல். ஆப்ஷன் ஏவில் சரியாக பொருந்திருக்கிறது. சரிங்களா, அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றுள் சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வுங்க. சரியான கூற்றுனே தேர்ந்தெடுக்கணும். அப்போ நேர்மறை வேணாம். முடியாது பெண்ணால என்கின்ற மாயனை முடக்க எழுந்தவர் யாருன்னா பாரதியார்னு கொடுத்துருக்காங்க, தவறுங்க. இங்க அந்த பாடல சொல்ல போறது யாருன்னா பெரியார சொல்றாங்க. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற அந்த மூட நம்பிக்கைகளை முட்டறுத்தவர் யாருன்னு சொன்னா பெரியார். விடியாது பெண்ணால என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யாருன்னா பாரதியார். இது சரி. அப்போ அந்த பாடல் வரியில பொறுத்த அளவுக்கு முடியாது பெண்ணால என்கின்ற மாயனை முடக்க எழுந்தவர் யாருன்னு சொன்னா பெரியார், வடக்கே அம்பேத்கர். சரிங்களா, அப்போ இங்க என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு தவறா இருக்கு, ரெண்டு சரியா இருக்கு. அப்போ ஒண்ணு தவறு, ரெண்டு சரி, ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றில் சரியான கூற்று, இதுவும் நேர்மறையான வினாதான், சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, மாக்கடல் என்பதற்கான இலக்கண குறிப்பு உரிச்சொல். கரெக்ட், ஒரு சொல்லினை மிகுதிப்படுத்த வருவது மாக்கடல். ரைட்டு, பொன்னே போல், இங்க போல் என்ற ஓம உருபு வந்திருக்கு இல்லையா, அதனால இதனுடைய இலக்கண உறுப்பு ஓம உருபு. இலக்கண குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஓம உருபுன்னு வரும், போல் என்ற வார்த்தை வெளிப்படையாக வர்றதுனால. அப்போ ஒன்னும் சரி ரெண்டும் சரி, அப்போ ஒன்னு மற்றும் ரெண்டு சரி. சரிங்களா, ஒன்னு மற்றும் ரெண்டு சரி, ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடை. சரிங்களா, அடுத்தது பாருங்க, கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குரலும், சரி, கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும். சரிங்களா, இது என்ன இது சொல்றாங்கன்னா மருது நிலத்தை, ஆறுன்னு சொல்லும் போது வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அங்க பாய்வதுதான் இது. மருது நிலத்தை பத்தி ஒரு பாடல், மருது திணையை பற்றியது. இது வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ராவண காவியம். சரிங்களா,
இந்த ராவண காவியம் வந்து 20ஆம் நூற்றாண்டில் எழுத ஒரு மிக பெரும் ஒரு காவியம்னு சொல்லலாம். புலவர் குழந்தை எழுதியிருப்பார். புலவர் குழந்தை 20ஆம் நூற்றாண்டின் ஒரு இணையற்ற ஒரு காவியம். காவியம் எதுன்னு சொன்னா ராவண காவியம். ராவணனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூல். ராவணனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு, இதுக்கு அது சிறப்பு. இந்த புலவர் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பெரியாரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்கள்ல திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாம தொடை அதிகாரம், யாப்பதிகாரம் போன்ற இலக்கண நூல்களையும் எழுதியிருக்காங்க. புலவர் குழந்தை, இந்த ராவண காவியம் சொல்லுவோம். ராவண காவியத்தில் 5 காண்டங்கள் இருக்கிறது. தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழபுரி காண்டம், போர் காண்டம். 5 காண்டங்கள், 3100 பாடல்கள் இருக்கு ராவண காவியத்தில், சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி, ராவண காவியம் என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்க. இதுவும் நேர்மறையான ஒரு வினாதான். யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்தவர் புலவர் குழந்தை தான் சொன்னாங்க. அழகிரி கொடுத்துருக்காங்க, அப்போ ஒன்று தப்பு. ராவண காவியத்தின் முதன்மை நாயகன் ராமன் கிடையாது, ராவணன். அப்ப ரெண்டுமே தப்புங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 1, 1 மற்றும் 2 தவறு இங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பில 1ம் தவறு 2ம் தவறு இப்படியும் கேட்பாங்க, சரிங்களா? அப்போ அதை பார்த்துக்கணும். பின்வருவனவற்றில் சரியான கூற்று, இதுவும் நேர்மறையான வினாதான், சரிங்களா? இறைவனுக்கு பாமாலையோடு பூமாலையும் சூடியவர் யாருன்னு சொன்னா, பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்று அழைக்கப்படுபவள், கோதை என்ற பெயரை உடையவள் யாருன்னா ஆண்டாள். திருமாலுக்கு பூக்களை தொடுத்து மாலையாக தொடும் பொழுது அதை தனக்கு சுட்டி தன்னுடைய கணவனாக, தன்னுடைய காதலனாக அந்த பெருமாளை, திருமாலை நினைத்து போற்றியவள் தான் ஆண்டாள். சூடி கொடுத்த சுடர்கொடி, இதனால்தான் சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்பட்டவள் ஆண்டாள், சரிங்களா? இது ரெண்டுமே சரிங்க. அப்ப 1 மற்றும் 2 சரி. இறைவனுக்கு பாமாலையோடு பூமாலையும் சூடியவர் யாருன்னா ஆண்டாள். 12 ஆழ்வார்கள்ல பெண்ணாழ்வார் மட்டும் சூடி கொடுத்த சுடர் கொண்டு அழைக்கப்பட்டவர் ஆண்டாள். ஆண்டாள் வந்து பாத்தீங்கன்னா 2 நூல் எழுதியிருப்பாங்க, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி, சரிங்களா? நாச்சியார் திருமொழி வந்து பாத்தீங்கன்னா 143 பாடல்களை கொண்டிருக்கு, சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, பொறுத்துக. பைங்கிளி, பைங்கிளினா இங்க பசுமை கூட்டல் கிளி அப்படின்னு வரும், மயிறு வருது. அப்ப இது என்ன தொகைன்னா பண்பு தொகை. அப்ப ஆப்ஷன் ஏவுக்கு 4, அதாவது ஏவுக்கு 4. முதிரையும் சாமையும் உம்மு வெளிப்படையா வருது, எண்ணுமை. உம்மு வெளிப்படையாக வந்தா அது எண்ணுமை, மறைந்து வந்தா உம்மை தொகை. இப்ப தாய் தந்தை அப்படின்னு தாயும் தந்தையும், உம்மை மறைந்தது. மன்னிய ஆவல முடியுது பாருங்க, ஏவை பார்த்தீங்கன்னா ஈ கூட்டல் ஆவல முடியுது, பெயரச்சம் 2. வெறி ஈல முடியுது, சொல்லிசை அளபடை. உரணசை ஈ, வெறி ஈ அப்படின்னு வருது இல்லையா, அப்ப அதுல முடிஞ்ச சொல்லிசை அளபடை. அப்போ 1. இது எல்லாமே எங்க சரியா பொருந்திருக்குன்னா ஆப்ஷன் ஏவில பொருந்திருக்கு, சரிங்களா? ரைட். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படி எழுதுகன்னு கேக்குறாங்க. இப்போ சு, சி, சி, சா, ச, சா, சா, சி, சி, சு, சு, சே, சே, சை, சோ, சோ, சௌ அப்படின்னு. இப்போ இங்கே கொடுக்க பார்த்தீங்கன்னா சி இருக்கு, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி ஸ்மால் இருக்கு, அதாவது சிறிய குறில் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சங்கு. இப்போ சாவில் தான் முதல்ல ஆரம்பிக்கணும், சா, சா அதில் தான் ஆரம்பிக்கணும். ஆனால் கண்டுபிடிங்க, முதல்ல ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர், சுற்றம், சா, சா, சி, சி, சு. அப்ப அகர வரிசையில இதுதான் சரியாக இருக்கிறது, சரிங்களா? ஆப்ஷன் டி. மீதி எல்லாமே தவறாதான் இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது பாருங்க, நிலைமொழி ஈற்றில் ஒரு அருமையான க்வெஸ்சன். நிலைமொழி ஈற்றில் இ, இ, ஐ ஆகிய எழுத்துக்கள் வருமொழியில் உயிரெழுத்துக்கள் வந்தால் உடம்படுமையாக வரும் எழுத்து எது? உடம்படுமைனா மொத்தம் 2 எழுத்து இருக்குதுங்க, ஈயும் இவங்க. இதனுடைய விளக்கத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. உடம்படுமை என்பது என்ன தெரியுமா, 2 சேராத உயிரெழுத்துக்களை சேர்ப்பதற்கு வரக்கூடிய எழுத்துக்கள் தான் இந்த உடம்படுமைன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, மணி கூட்டல் அடின்னு இருக்குங்க.
இவங்க ஒற்றை எழுத்து தான் ரெண்டும் சேர்ந்துடும், இங்க ஒற்றை எழுத்து கிடையாது. நீ பிரிங்க இன்னு குட்டல் ஈ, இப்ப ஈயும் ஆவும் எப்படிங்க சேரும், உயிரும் உயிரும் எப்படிங்க சேரும், சேராது இல்ல. அப்ப இதை ரெண்டுத்தையும் சேர்க்கறதுக்கு ஒரு எழுத்துக்கள் வர வேண்டும், அந்த எழுத்துக்கள் தான் உடம்பெடும் மெய். அப்படி வரும்பொழுது அந்த இறுதி எழுத்து இந்த ஈ வருது இல்லையா, அந்த இடத்துல ஈ ஈ ஐ இருந்தால் ஈ வரும். இதை தவிர்த்து வேற எழுத்துக்கள் இருந்தால் இவ்வு வரணும். இதுதான் ஒரு நன்னூல்ல ஒரு நூற்பா கொடுத்துருப்பாங்க, ஈ ஈ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும்னு கொடுத்துருப்பாங்க. ஈ ஈ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் நன்னூல் சொல்லுது. அப்போ ஈ ஈ ஐ ஆகிய எழுத்துக்கள் இறுதியில வந்தா அந்த இங்க என்ன உடம்பெடுமை போடணும், ஈ என்ற உடம்பெடுமையை போட வேண்டும், சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, இதுவும் ஒரு நல்ல வினா. பூவாது காய்க்கும் மரம் முள நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார். பூக்காம காய்க்கின்ற மரங்களும் இருக்குது, அதுபோல நூல்களை படிக்காம இயல்பாகவே அறிவுடையவர்களும் இருக்கிறாங்க, இயல்பாகவே பிறக்கும் போதே அறிவுடையவராக இருப்பாங்க. அதே சமயத்துல அறிவாளி அறிவாளி என்பவர்கள் வந்து வயது முதிர்ந்தவர்களாக அல்ல, சிறியவர்களாக இருந்தாலும் அறிவுடையவர்களாகவே போற்றப்படுவோம். இதை தான் அந்த சிறுபஞ்ச மூல பாடல் சொல்லுது. இது சிறுபஞ்ச மூலம், ஆக்சுவலா இது சிறுபஞ்ச மூலம், காரியாசன இதே சிறுபஞ்ச மூலம். இப்ப இதுல என்ன அணி வந்திருக்குதுன்னு கேக்குறாங்க, எடுத்துக்காட்டு ஓமை அணி வந்திருக்கு. ஏன் தெரியுங்களா? ரெண்டாவது பாருங்களா, பூவாது காய்க்கும் மரம் உள்ள அதுபோல நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் அல்லார்னு வருது. இப்போ ஒரு மூணு விஷயம் சொல்றேன் பாருங்களேன், சொல்ல வந்த கருத்து வெளிப்படையா வரணும், வெளிப்படையா அந்த கருத்தை உணர்த்தும். பூவாது காய்க்கும் மரம் உள்ள வெளிப்படையாகவே சொல்லிடுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எடுத்துக்கடு ஓமையா சொல்ல வந்த பொருள் வெளிப்படையா சொல்லும். ஓமைக்கும் ஓமயத்துக்கும் இடையில ஓம உருபு மறைந்து வரும், சரியா? இங்க பாருங்க, சரி வரல. அடுத்தது ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வரும், அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓமை தனியா வரும், பூவாது காய்க்கும் மரம் உள்ள ரைட்டு, ஓமை நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார். அப்போ அந்த ஓமேயம் என்பதும் தனியாக வருது. அப்போ ஓமை வேறு ஓமேயம் வேறு என்று தனித்தனி தொடர்களாக கொடுக்கப்பட்டுள்ளதால் இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையனே ஆகும், சரிங்களா? சொல்ல வந்த கருத்தை வெளிப்படையாக சொல்லும், ஓமைக்கும் ஓமேயக்கும் இடையில ஓமா உருபு மறைந்து வரும், சரிங்களா? அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓமை வேறு ஓமயம் வேறுன்னு ரெண்டு தொடர் தனித்தனி தொடராக வரும். ஆப்ஷன் டி, எடுத்துக்காட்டு ஓமையணி, சரிங்களா? அடுத்தது, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என்னுடைய சிறந்த நண்பன் என்று சொன்னவர் யாருன்னு சொன்னா ஆபிரகாம் லிங்கன். இவர் தானே சொல்றாரு, தெருவிளக்கில் படித்து செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனாக பிறந்து அமெரிக்க ஜனாதிபதியாக மாறியவர் ஆபிரகாம் லிங்கன். அவர் சொன்ன சொல்லுதாங்க, நான் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை என்று கொடுத்து வந்து எவன் கொடுக்குறானோ அவன் தான் என்னுடைய சிறந்த நண்பன் சொல்றாரு. ஆப்ஷன் பி, ஆபிரகாம் லிங்கன். பின்வருவனவற்றுள் சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்க நேர்மறையான, இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் அண்ணா. ஆமா, இருமொழி சட்டம் தமிழ் ஆங்கிலம். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தவர் அண்ணா. அப்போ ஒன்னும் சரி ரெண்டுமே சரி. அப்போ ஒன்று மற்றும் ரெண்டு சரி, சரிங்களா? ஆப்ஷன் ஏவில் இருக்கு, சரிங்க. அடுத்தது பாருங்க, அண்ணாவின் பொன்மொழிகளில் தவறானதை எது? அண்ணாவினுடைய பொன்மொழிகள் பார்க்கலாம். எதையும் தாங்கும் எதையும் வேண்டும், சரி. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, அருமையான சொற்றொடர், ரைட்டு. கத்தியை தீட்டு உந்தன் புத்தியை தீட்டாதேன்னு கொடுத்துருவா, இது தவறு. இது இவர் சொன்னதான், ஆனா பொன்மொழி தவறு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, இப்படிதான் வர்றோம். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞன் வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு சொல்றாரு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இளைஞர்கள் ஈட்டி முனைகள் அப்படின்னு சொன்னவர். வன்முறைக்கு ரெண்டு பக்கமும் கூறு, அது செய்பவரையும் தாக்கும் பிறரையும் தாக்கும். அது முறை மிகச்சிறந்த பொன்மொழிகளை சொன்னவர் தான் அண்ணா. இதில் கொடுக்கப்பட்டதில் தவறானது வந்து ஆப்ஷன் சி, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு வரும், சரிங்களா? கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் வரும். கத்தியை தீட்டு புத்தியை தீட்டாதே அப்படின்னு வரக்கூடாது. அதே மாதிரி கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்றதும் வேற ஒரு கவிஞர் சொன்னது, சரிங்களா? ரைட். அடுத்தது, பின்வருவனவற்றில் சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்க, இதுவும் நேர்மறை, சரியானது. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் கன்னிமர நூலகம்னு கொடுத்துருக்காங்க, தவறு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, சரஸ்வதி மகால் நூலகம் 1122 தொடங்கப்பட்டது, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இதுதாங்க பழமையானது ஆசியாவில். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி கொடுத்துருக்காங்க, கிடையாது கன்னிமர நூலகம் வரணும், அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க.
த சென்ட்ரல் லைப்ரரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய மைய நூலகம் கன்னிமரா நூலகம், தமிழ் நூல்கள் உலகத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய நூல் நூலகம் வந்து கன்னிமரா நூலகம், சரிங்களா? அதே சமயத்தில் உங்கள் ஆசியாவில் பழமையான நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம். அப்போ இது ரெண்டுமே மாற்றி கொடுத்துருங்க. அப்போ ரெண்டுமே தவறு. அப்போ ஒன்று மற்றும் ரெண்டு தவறு, ஆப்ஷன் பியில் இருக்கு. ரெண்டுமே இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பாரதிதாசன் எந்த நாடக நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கினது? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வினா தான் பிசுராந்தியார். பிசுராந்தியார் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது, சரிங்களா? ரைட். தொல்காப்பியத்தில் எழுத்து சொல் அதிகாரங்கள் எதனை விளக்குது? எழுத்து அதிகாரமும் சொல் அதிகாரமும் எதை பற்றி தான் சொல்லுதுன்னு சொன்னால் மொழியை பற்றி சொல்லுகிறது, மொழி இலக்கணத்தை சொல்லுது. இதுதான் மெயின், மீது எதுவுமே இல்லை. தொல்காப்பியமானது என்ன சொல்லுதுன்னு சொன்னீங்கன்னா மொழி இலக்கணத்தை பற்றி தான் சொல்லுது, முதல் ரெண்டு அதிகாரத்தில், எழுத்து அதிகாரத்திலையும் சொல் அதிகாரத்திலையும், சரிங்களா? ஆப்ஷன் ஏ மொழி இலக்கணம், சரிங்களா? உரிச்சொற்கள் செய்யலுக்கே உரியன என்று கூறியவர் யார் கேட்குறாங்க? உரிச்சொற்கள் செய்யலுக்கே உரியன என்று கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா நன்னூலார், அதாவது பவணந்தி. நன்னூலார் தான் சொல்கிறார், பவணந்தி முனிவர் தான் சொல்கிறார், நன்னூலார்னா அவர் தான், சரிங்களா? பவணந்தி முனிவர், சரிங்களா? அடுத்தது பின்வருவனவற்றில் சரியான கூற்றினே கேட்குறாங்க. இதுவும் நேர்மறையான வேணா தான், சரியான கூற்று. ஏன் இங்கே டிக்கி போகிறோன்னு சொன்னால் சரியானது என்னன்னு ஃபஸ்ட்டு உள்ளே வாங்கி. நான் காமராசனின் கவிதை நூல் வந்து கருப்பு மலர்கள், சரிங்க. சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ஒரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து நதி, இதுவும் சரி. அப்போ ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரிங்க. அப்போ ஒன்று மற்றும் ரெண்டு சரி. 26வது வினாவுக்கு ஒன்று மற்றும் இரண்டு சரி, சரிங்களா? இந்த நூல் பெயர்களை படிச்சுங்க. சரி, அடுத்தது பாருங்க, பின்வரும் எந்த கோவிலில் காணப்படும் சிற்பங்கள் பாண்டிய காலத்து சிற்பங்கள்னு கேட்குறாங்க. கழுகுமலை வெட்டுவான் கோயில், இதுதான் ஆன்சரு. இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் வந்து சோழர்களுடைய காலம், மாமல்லபுரம் வந்து பல்லவர்கள், தஞ்சை பெரிய கோயிலும் சோழர்கள். இப்போ இந்த கழுகுமலை வெட்டியான் கோயில் இருக்கு இல்லையா, இது வந்து பாண்டியர் கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு. இதே மாதிரி பாண்டியர் கால சிற்பங்கள் வந்து எங்கெங்க இருக்குன்னு சொன்னா பிள்ளையார்பட்டி, திருப்பரங்குன்றம், திருமயம், சரிங்களா? அதுக்கப்புறம் பிள்ளையார்பட்டி, திருப்பரங்குன்றம், திருமயம், அதுக்கப்புறம் குன்றக்குடி, இந்த பகுதிகள்லாம் பாண்டியர் காலத்தினுடைய சிற்பங்கள் காணப்படுகிறது. பாண்டியர் காலத்தில் சிற்பங்கள், அதில் ஃபேமஸானது கழுகுமலை வெட்டுவான் கோயில், சரிங்களா? ஆப்ஷன் பி. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையில் உணர வைக்கும் ஒரு உண்மத நூல் என்று கூறியவர் யார், சரிங்களா? புரட்சி பொறி, ரைட். ராவண காவியத்தை பற்றி புலவர் குழந்தையை பற்றி மிக அழகாக ஒரு சொற்றோட சொல்லுகிறார். இதை யார் சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணா, இவர் தாங்க சொன்னார். ராவண காவியம் என்பது காலத்தினுடைய விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, அது மட்டும் இல்லாமல் ஒரு புரட்சி பொறி அப்படின்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா தான் சொல்லியிருக்கார். ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள, இது வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியார் திருமொழிங்க. நாச்சியார் திருமொழியில் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ஷோ டெஸ்ட்டில் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். 143 பாடல்கள் கொண்டது நாச்சியார் திருமொழி, எழுதி அவங்க வந்து 12 ஆழ்வார்களில் பெண் ஆழ்வாரான ஆண்டாள் எழுதியது, சரிங்களா? அந்த பாடல் வரிகள் தான் இது. ஏன்னா அதாவது கண்ணனை திருமாலை திருமணம் செய்து கொள்வது போல கணா காண்கின்றாள் யாருன்னா நான் ஆண்டாள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதிரில மங்கையர்னா நடன மங்கையர் வந்து கையில் கலசத்தை ஏந்திக்கின்னு தீபத்தை எடுத்துட்டு வராங்க. அப்படி வந்து கொண்டு இருக்கும்போது தன்னை படை பரிவாரங்களுடன் திருமால் எதிரே செல்லுகின்றான். சென்று மனப்பந்தலிலே அமர்ந்திருக்கின்ற அந்த ஆண்டாளின் அருகில் அமர்ந்து அந்த ஆண்டாளின் கைத்தளத்தை பற்றுகின்றான். அப்போ இருவருக்குமே திருமணம் நடப்பதாக ஆண்டாள் கனவு காண்கின்றான். அப்படி வரக்கூடிய பாடல் வரிகள் தான் இந்த பாடல் வரிகள் நாச்சியார் திருமொழி என்ற நூலில் உள்ளது, சரிங்களா? அடுத்து பின்வருவனவற்றில் சரியான கூட்டினை கேட்குறாங்க. நேர்மறைவினா வன் தொடர் குற்றியல் உகரத்துக்கு எடுத்துக்காட்டு நாக்கு, சரி. ஏன்னா கசட தவற, சரிங்களா? மென் தொடர் குற்றியல் உகரத்துக்கு எடுத்துக்காட்டு வரலாறுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மென் தொடர்னு வந்தால் ஞானம் நாமனா வரும்,
இந்த வார்த்தைகள்ல தான் வரும். இப்ப உதாரணத்துக்கு பஞ்சுன்னு சொல்றேன்னு வச்சுக்கலாம், மென் தொடர் குற்றியல் வேணா சொல்லலாம் பஞ்சு, சரிங்களா? அப்போ இங்க இது தவறாக இருக்கிறது. மென் தொடர் குற்றியல் எடுத்துக்காட்டு வரலாறுன்னு சொல்றாங்க, இது கிடையாது. இது வந்து உயிர் தொடர் குற்றியல் வரும், சரிங்களா? அதனால ஒன்னு சரி ரெண்டு தவறு, ஆப்ஷன் சி, ஒன்னு சரி ரெண்டு தவறு, சரிங்களா? 30வது வினாவுக்கு ஆப்ஷன் சி சரியான விடை. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்துள்ளார் என்ற குரலில் பயின்ற ஒரு மணி எதுன்னு கேட்டா வஞ்ச புகச்சணி. ஒருவரை புகழது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகச்சணி. இப்ப என்னன்னா, தேவர் அணையர் கயவர், தேவரையும் கயவர் என்பவர் கல்வர், இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் புகழ்ந்துடுறாரு, புகழற மாதிரி. பின்பு இந்த கயவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன் மனம் அந்த போக்கில் போய் கெட்டழிவாங்க அப்படின்னு பழிக்கிறார். முதல்ல புகழைய சொல்றாரு, தேவர் அணையர் கயவர், தேவரும் கயவரும் ஒண்ணுதான், அவரும் தான் மேவனை செய்து விடுக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த கல்வர் என்கின்ற கயவர் வந்து தன் மனமான போக்குல போவாங்க அப்படின்னு அவங்கள பழிக்கிறார். அப்போ ஒருவரை பழிப்பது போல புகழ்வதும் புகழ்வது போல பழிப்பதும் வஞ்ச புகழ்ச்சி அணி அனுப்பும், ஆப்ஷன் பி என்பது இங்கு சரியான விடை. பின்வருவனவற்றில் தவறான கூற்றினை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. 5வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை, சரிங்க. ஏன்னா எம்ஜிஆர் தான் வந்து அப்பத்தீகனுடைய முதலமைச்சராக இருந்தார், எம்ஜி ராமச்சந்திரன். 5வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1982 கொடுத்துருக்காங்க, தவறுங்க, 1982 கொடுத்துருக்காங்க, இங்க தவறு, 1981 நடந்துச்சு. 6வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் கோலாலம்பூர், சரி. செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் கோவை, சரிங்களா? இது எல்லாமே சரிங்க. அப்போ பி மட்டும்தான் தவறு, ஏனென்றால் நடைபெற்ற ஆண்டு 1981 என்று வர வேண்டும், சரிங்களா? அடுத்தது, ரச்சன்ய யாத்திரிகம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. ஹெச் ஏ கிருட்டினர் ஆர், அதாவது கிருட்டின பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இவரை வந்து இப்ப என்ன கிருட்டினர் ஆர் அப்படின்னு கூட சொல்லணும், சரிங்களா? கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர், ரச்சன யாத்திரிகம் என்ற நூலினுடைய ஆசிரியர். இது வந்து பாத்தீங்கன்னா ஜான் பன்யன் அப்படின்றவர் The Pilgrims Program அப்படின்ற ஒரு நூலை எழுதுறார், சரிங்களா? அதாவது பிரயாணத்தை பற்றி, அதை பிரயாணத்தில் அதாவது பயணத்தின் முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி ஒரு நூலை எழுதுறாரு. அதை வந்து இவர் என்ன பண்ணா, மோட்ச பிரயாணம், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு டைட்டில் அது அப்படியே அந்த ஜான் பனியனுடைய பில்கிரிம் ப்ரோக்ராம்ஸ் என்ற அந்த நூலை தழுவி இந்த நூலை எழுதுறாரு, சரிங்களா? அதுதான் இங்கே என்னவா மாறுதுன்னா, ரச்சன யாத்திரிகமாக மாறுகிறது, சரிங்களா? அதுதான் ரச்சன யாத்திரிகம்னு சொல்கிறாங்க. அந்த ரச்சன யாத்திரிகம் தான் எச் ஏ கிருட்டிணனார் எழுதியது, சரிங்களா? அடுத்தது பாருங்க, கல்யாண்ஜி எழுதிய கட்டுரை தொகுப்பின் பெயர் என்னன்னு கேட்குறேன். இப்போ கல்யாண்ஜினா யாருன்னா, இவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம், மிகச்சிறந்த கவிஞர் வண்ணதாசன் என்னும் பெயர்ல எழுதுவர் கல்யாண்ஜி. அவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம், வண்ணதாசன் என்ற பெயர்ல எழுதுறவர் 2016 ஒரு சிறு இசை என்ற இந்த புதினத்திற்காக, சாரி சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கினவர், சரிங்களா? அவருடைய கடுதை தொகுப்பின் கட்டுரை தொகுப்பினுடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க, அகமும் புறமும். இது எல்லாமே அவர் எழுதின நூல்கள் தான். அதில் கட்டுரை தொகுப்பு வந்து அகமும் புறமும். இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, சில இறகுகள் சில பறவைகள்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, இது கடித தொகுப்பு, சரிங்களா? அப்போ அகமும் புறமும் என்பது கல்யாண்ஜியினுடைய கட்டுரை தொகுப்பினுடைய பெயர். 10 பாட்டு நூல்களுள் திருமுருகாற்று படையையும் நெடுநல் வாடையையும் இயற்றியவர் யாருன்னு கேட்குறேன். அப்போ 10 பாட்டு நூல்களில் 2 நூலை எழுதினவரும் ஒருத்தர் தான், யாருன்னா நக்கீரனார். மதுரையில் வந்த நக்கீரன் அவர் தான் எழுதியிருக்காரு, திருமுருகாற்று படையும் நெடுநல் வாடையும் எழுதியிருப்பாரு, சரிங்களா? இது வந்து ரெண்டுமே 10 பாட்டு நூல்கள், சரிங்களா? இது இவர் வந்து பழமொழி எழுதியிருப்பார், முன்றொரு அறியினார், சரிங்களா? அம்பையார் உங்களுக்கு தெரியும், நல்வழி, மூதுரை, கொன்றைவேந்தன், ஆத்திச்சுடி இதெல்லாம் எழுதியிருப்பாரு, சரிங்களா? நான்மணி கடிகை வந்து விளம்பஞ்சாங்கனார், நான்மணி கடிகை விளம்பினார், சரிங்களா? ஆப்ஷன் ஏ நக்கீரனார் என்பது இங்கே சரியான விடை. அதுக்கப்புறம் பாருங்க, பின்வருவனவற்றுள் சரியான கூட்டினை கேட்குறாங்க, இதுவும் நேர்மறை வினா தான். 5வது வேதம் என அழைக்கப்படுவது திருக்குறள் கொடுத்துருக்காங்க, தவறு. மகாபாரதத்தை சொல்கிறாங்க,
மகாபாரதம்னா ஐந்தாம் வேதமாக கருதப்படுகிறது. பாஞ்சாலி சபதத்தினை இயற்றியவர் சுப்பிரமணிய பாரதியார். இது சரி, சரிங்களா? பாஞ்சாலி சபதம், பாரதி பாடிய பாஞ்சாலி சபதம்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ அது சரி. அப்போ ஐந்தாம் வேதம் என்று அழைக்கப்படுவது மகாபாரதத்தை தான் நம்ம கொள்ளணும். ஆனால் அங்கே திருக்குறள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்று தவறு, ரெண்டு சரி. எங்க பாருங்க, ஒன்று தவறு, ரெண்டு சரி, ஆப்ஷன் டி, சரிங்களா? அடுத்தது, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஒருமை பன்மை பிழைய பார்த்து சொல்றேன். பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. கரெக்டா இருக்கு, பொருட்கள் இங்கே உள்ளன. சரி, பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள், பல வகையான பொருள் கொடுத்துருக்காங்க. அப்ப இது தவறு. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளது. உள்ளதுன்றது இங்க ஒருமையை குறிக்கும், கிடையாது. பெரும்புகளால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளது, இங்கே உங்க உள்ளதுன்னு கொடுத்துருங்க, தவறு. அப்போ ஏ தான் சரியா இருக்கு. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. ஏன்னு கேட்டா அந்த உள்ளன, அந்த நன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவல முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பன்மையை குறிக்கக்கூடிய சொற்கள், சரிங்களா? ரைட், ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றில் சரியான கூற்று, இதுவும் நேர்மறையான வினாதான், சரியான கூற்றுகளை கேட்குறாங்க. நல்யானை கோப்பில்லி நாடு, நல்ல நாம வச்சுங்க, சேர நாடு வேளமுடைத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது யானை பலாதிக்கம். சோழ நாடு சோருடைத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது ஏற்கல சிறப்பும் போர்க்கல சிறப்பும் கொண்டது. பாண்டிய நாடு முத்துடை நாடுன்னு சொல்லுவாங்க, முத்துக்கு ஃபேமஸ். தொண்டை மண்டலம்னு சொல்றது சான்றோர் உடைத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மூன்று வேந்தர்களை எடுத்துங்க. இப்ப நல் யானை கோக்கிள்ளி நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க வந்து பாத்தீங்கன்னா சோழ நாட்டை தான் சொல்லுவாங்க, சேர நாட்டை கிடையாது. அதே சமயம் நகை முத்த, இங்க முத்தம்னு சொன்னா முத்துன்னு அர்த்தம். பாண்டிய நாட்டினுடைய முத்து மிக சிறப்பு வாய்ந்தது, அப்போ இங்க முத்து தான் வருது. அப்போ முத்துன்றது பாண்டிய நாடு, அப்ப இங்க சோழ நாடுன்னு கொடுத்துருங்க. அப்ப ஏன்னா நல்யானை கோக்கிள்ளி நாடு என்பது சோழ நாடு, நகை முத்த வெண்கொடையா நாடு என்பது பாண்டிய நாடுன்னு வரும். அப்ப இங்க ரெண்டுமே தவறா இருக்கு. அப்ப ஒன்னு மற்றும் ரெண்டு தவறு, சரிங்களா? இப்படியும் கேட்பாங்க வேணா. அடுத்தது பாருங்க, பொறுத்துக்க. இதே முத்தொள்ளாயிரம் பாடல்ல இருந்தா வந்திருக்கு. இப்ப நம்ம அதை பார்த்த பாடல் வரைக்கும் முத்தொள்ளாயிரம். இப்ப பாருங்களேன், நாவலோ அப்படின்றது ஒரு சொல்லு, இந்த நாள் வாழ்க, இந்த இனிய நாள் வாழ்க அப்படின்ற மாதிரியான பொருள், அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க ஒண்ணுக்கு மூணு. இசைத்தல் அப்படின்னா ஆறாவது வாரத்தோடு உழவர்கள்லாம் கூவுவாங்க, அதுதான் இங்க பொருள்படும். நந்து அப்படின்னு சொன்னா சங்குங்க, நந்துன்னு சொன்னா சங்கு, கமுகுன்னா பாக்கு மரம், நாலு ஆப்ஷன் பி ல இருக்கு, சரிங்களா? இதை பார்த்துங்க, நந்துன்னா சங்கு, கமுகுன்னா பாக்கு, சரிங்களா? ரைட், ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது, பின்வருவனவற்றுள் சரியான கூற்று அல்லது கூட்டினை தேர்ந்தெடுக்க. இதுவும் நேர்மறையான தான், இங்க தவறானது கேட்கல, சரியான தான் கேட்டிருக்காங்க. மோகன் சிங் என்பவரின் தலைமையில இந்திய தேசிய ராணுவம் உருவாக்கியது, சரிங்க. இந்த ஜப்பானிய அரசு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக மோகன் சிங் தலைமையில இந்த ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் என்றதுனால, இந்தியாவில எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அங்க ஜப்பானில் உள்ள இந்திய கைதிகள் அப்புறம் ஜப்பானிய வீரர்கள் இவங்க எல்லாம் கொண்டு மோகன் சிங் தலைமையில இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்குறாங்க. அப்ப டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்று முழங்கியவர் தில்லான் கொடுத்திருக்காங்க, இவர் கிடையாது. இந்த தில்லான் என்ற யாருன்னா, இந்திய தேசிய ராணுவத்தினுடைய படைத்தளபதி, படை தளபதி, சரிங்களா? ஆனா டெல்லி நோக்கி செல்லுங்கள் இதை சொன்னவர் டெல்லி சலோ, டெல்லி சலோ இந்த சொற்றோடுக்குரியவர் நேதாஜி, சரிங்களா? டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்று முழங்கியவர் நேதாஜி. அப்ப ஒன்னு சரி, ரெண்டு தவறு. ஒன்னு சரி, ரெண்டு தவறு, ஆப்ஷன் சி தான் சரி. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, 1943 ஜூலை 9 தான் பொறுப்பேற்கிறார். இந்திய தேசிய ராணுவத்தினுடைய பொறுப்பேற்ற ஆண்டு நேதாஜி 1943, சரிங்களா? அதுக்கு பிறகுதான் இந்திய தேசிய ராணுவம் மிகப்பெரிய வலிமை அடைகிறது. அடுத்தது பாருங்க, பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க, சரி பார்க்கலாம். அறம் அப்படின்னா என்னன்னு கேட்கிறேன். அறம், அறம் என்பது இங்க நற்செயலை குறிக்கும். நற்செயல், நம் வாழ்க்கையில் கொள்கின்ற நன்னெறி, நல்செயல், நாம் செய்கின்ற நல்ல செயல்கள் தான் அறம்னு சொல்றோம். வெகுளின்னா சினம், இது நமக்கே தெரியும், மூணு. ஞானம்னா அறிவு, விரதம்னா மேற்கொண்ட நெறி. விரதம் அப்படின்னு சொன்னா மேற்கொண்ட நெறி, நம்ம விரதம் இருக்கிற, விரதம் இருக்கிறோம் இல்லையா, அந்த நெறி, அந்த இறைவனை அடைவதற்குரியன வழி. அது என்ன பண்றோம்னா, நம்ம உணவு உண்ணாம பசிச்சிருந்து பாக்குறோம், அதை தான் விரதம்னா மேற்கொண்ட நெறியை சொல்லுவோம். அப்போ அதுக்கும் ஒண்ணு.
ஆப்ஷன் சி ல சரியான விடைகள் இருக்கிறது. சரிங்களா? ரைட். பின்வருவனவற்றில் சரியான கூற்றை கேட்கிறாங்க. வகுப்பறை சிரித்தது, ஆகுபெயரை கேட்கிறாங்க. ஆகுபெயர் வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை என்பது ஒரு இடம். ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவதுதான் ஆகுபெயர். இங்க வகுப்பறை சிரிக்குதுன்னா வகுப்பறை சிரிக்கல, வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் சிரிச்சாங்க. அப்ப வகுப்பறையை குறிக்காது, வகுப்பறையில் உள்ள மாணவர்களை குறிக்கும். அந்த பொருளில் வரும். இப்ப நீங்க இதை பாருங்களேன், வகுப்பறை சிரித்தது என்பது கருவியாக பெயர்னு கொடுத்துருவாங்க. கிடையாது, இது இடவாக பெயரா வரணும். இடவாக பெயர், அப்ப அது தவறு. கார் அறுத்தான், கார் என்பது மழைக்காலம். அப்ப மழைக்காலத்தில் விளைந்த கார் அறுத்தான்றது மழையா இருக்குல்ல, மழைக்காலத்தில் விளைந்த பயிருக்கு வந்தது, பயிருக்கு ஆகி வந்தது. அதனால கார் என்பது காலம்ன்றதுனால இது வந்து காலப்பெயர், காலவாகு பெயர். இப்ப இங்க என்ன கொடுத்தாங்க, இடவாகு பெயர்னு கொடுத்தாங்க. அப்ப ரெண்டுமே தப்புங்க. அப்போ ஒன்று மற்றும் ரெண்டு தவறு. வகுப்பறை சிரித்தது இடவாக பெயர், கார் அறுத்தான் என்பது காலவாக பெயர். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம் பகுத்தறிவு வளர்ச்சி நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு சொன்னா பெரியார் சொல்லியிருக்கிறாரு. பகுத்தறிவு, மானம், சுயமரியாதை, இந்த வார்த்தைகள்லாம் வந்தா கண்டிப்பாக அவரு பெரியார். அது அவருக்கே உரிய தனிச்சிறப்பு. சரிங்களா? இப்ப இந்த சொற்றொடர்களை எல்லாம் இந்த தொடரை சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா பெரியார். ரைட். அடுத்து ஒரு இலக்கணம் என்ன வந்திருக்கு பாருங்களேன், ரெண்டு அடி ரெண்டு சீர்கள், சாரி ரெண்டு சீர்கள், ரெண்டு சீர்கள்னா ரெண்டு வார்த்தை. சரிங்களா? ரெண்டு சீர் வந்தா அதை என்னன்னு சொல்லுவோம்னா குரல் அடின்னு சொல்லுவோம், குரல் அடின்னு சொல்லுவோம். ரெண்டு சீர் திருக்குறள் சொல்றேன் அது. மூன்று சீர்கள் வந்தா சிந்தடி, நான்கு சீர்கள் வந்தா அளவடின்னு சொல்லுவோம், ஐந்து சீர்கள் வந்தா நெடிலடி, ஆறு சீர்னா கழி நெடிலடி போ. சரிங்களா? அப்போ அடி, அந்த அடியினுடைய வகைகள் ஐந்து வகைகள், ஐந்து அடியினுடைய வகைகள் வந்து ஐந்து வகைகள். குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி. சரிங்களா? இப்போ இங்க பாருங்களேன், அதாவது இரண்டு சீர்கள் வந்தா குரலடி, மூன்று சீர்கள் சிந்தடி, நான்கு சீர்கள் அளவடி, ஐந்து சீர்கள் நெடிலடி. இது எல்லாமே எங்க பொருந்தி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஆப்ஷன் பி ல பொருந்தி இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான விடை. ஓகே. அடுத்தது பின்வரும் நோட்டில் சரியான கூற்றினை கேட்கிறேன். நேர்மறையான வேணாதான், இறைஞ்சி இறைஞ்சி சி இச்சு குட்டல் இ, நம்ம படிச்சிருப்போம். ஈல முடிஞ்சா இங்க வினை முற்று பெறல, ஈல முடிஞ்சிருக்கு, அதனால இது வினையச்சம். சரி. கொடியனார்ன்றது கொடியன்னார் அப்படின்னு வரும். இது இலக்கண குறிப்பு வந்து இடைக்குறை, இங்க குறைந்திருக்கு இதனுடைய இது, இதனுடைய வார்த்தையினுடைய அளவு குறைந்திருக்கு, அதனால இது இடைக்குறைன்னு சொல்லுவோம். அப்ப ஒன்றும் சரி ரெண்டும் சரி, ஒன்று மற்றும் ரெண்டு சரி. இறைஞ்சி என்பது வினையச்சம் தான், கொடியன்னார் அப்படின்னு வரணும், இதுல கொடியனார்னு இருக்கு, இடைக்குறை. சரிங்களா? இடைக்குறை ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரிங்களா? 45 ஆப்ஷன் ஏ. அடுத்தது பின்வருவனவற்றுள் சரியான கூற்றினை தேர்வு செய்க. இதுவும் சரியான கூற்று தான் கொடுத்துருக்காங்க. மதுரை காஞ்சியில 782 அடிகள் இருக்கு, கரெக்ட். மதுரை காஞ்சி இதை எழுதினவர் வந்து பாத்தீங்கன்னா மாங்குடி மருதனார். இதுல இருக்கக்கூடிய மொத்த பாடல் அடிகள் 782, இதுல 345 கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வரக்கூடாது, 354 அடிகள். மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன. அப்போ ரெண்டு தவறு, ஒன்னு சரி. அப்போ ஒன்னு சரி ரெண்டு தவறு, ஆப்ஷன் சி தான் சரியா வரும். ஏன்னா 354 அடிகள், இங்க 345 மாத்தி கொடுத்துருக்காங்க. காஞ்சி என்பது நிலையாமையை குறிக்கும், இந்த உலகம் நிலையாமை என்னும் பொருளை உடையது அப்படின்னு சொல்றாங்க. மதுரை காஞ்சி, மதுரை கூட்டல் காஞ்சினா நிலையாமை. சரிங்களா? மாங்குடி மருதனார் எழுதியிருப்பாரு, தலையாளங்கானத்தை செல்வென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு எழுதப்பட்டது மதுரை காஞ்சி. 10 பாட்டு நூல்களும் ஒன்று. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றுள் தவறான கூற்று, இங்க தவறானது எதிர்மறைய பகம். நான் நாம் என்பது முன்னிலை பெயர்கள், தவறு. எடுத்தோடனே தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் நாம் என்பது தன்மையை குறிக்கும். நீ நீங்கள் நீவீர்னா முன்னிலை, அவன் அவள் அவர்கள்னா படர்க்கை, அதாவது படர்க்கைன்றா அதை மூன்றாம் தேர்ட் பர்சன் சொல்லும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் நாம் என்பது முன்னிலை பெயர்கள்னு கொடுத்துருக்காங்க, அது தப்புங்க. தான் என்னும் படர்க்கை பெயர், ஒருமை பெயர், வேற்றுமை உரிமை இருக்கும்போது தன் என மாறும். சரி.
தாம் என்னும் படற்கை பன்மை பெயர் தம் என தெரிந்து வேற்றுமை உருபெயர்க்கும். இதுவும் கரெக்டா தான். தாங்கள் என்னும் படற்கை பெயர் வேற்றுமை உருபெயர்க்கும் போது தங்கள் என்று தெரியும். இதுவும் சரிதான். அப்ப கொடுக்கப்பட்டதுல தவறானது எதுன்னு சொன்னா ஆப்ஷன் ஏ சரிங்களா. அது வந்து தன்மை பெயர்கள்னு வரணும். அடுத்தது பாருங்க 48வது வினா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. பின்வருவனவற்றுள் சரியான கூற்று கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை கேட்டிருக்காங்க. நேர்மறையான வினாதான். புதுக்கவிதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ந பிச்சமூர்த்தி. சரி கரெக்ட். ந பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை நுனியில் பூன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. சயின்ஸுக்கு பலி. இதான் வரணும். அப்போ அவருடைய முதல் திருக்கதை நுனியில் பூ கிடையாது. அப்போ ஒன்று தான் சரி. அப்போ ஒன்று சரி ரெண்டு தவறு சரிங்களா. ரெண்டு தவறு சயின்ஸுக்கு பெரிய. அதே மாதிரி கலைமகள் இது எதை நடத்திய அந்த விருதினை பெற்றவர் கதலை அதாவது கலைமகள். ஆமாம் கலைமகள் இதை வந்து அந்த இதழ் கொடுத்த விருதினை வாங்கினவர். அதே சமயத்தில் பிக்ஷு ரேவதி ரேவதி என்ற புனைப்பெயர்களில் எழுதியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பிச்சமூர்த்தி சரிங்களா. ரைட். நிலைமொழியின் ஈறு குற்றிய நுகரமாக இருந்து வறுமொழியின் முதல் எழுத்து எகரமாக இருந்து புணரும் போது உகரம் இகரமாக தெரியும். ஊ என்ற எழுத்து ஈயா வரும்ன்ற இது எடுத்துக்காட்டோட படிச்சாதான் உங்களுக்கு புரியும். இப்போ அங்க பாருங்களா நாகு இப்ப இக்கு குட்டல் ஊ சரிங்களா. யாது இப்படி இருக்கு இங்க யாவது சரிங்களா. இப்ப நாகு குட்டல் யாதுன்னா என்ன வரும் புணரும் போது நாகி யாது இங்க கீ இகரம் வருது. அப்ப அந்த புணர்ச்சிக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க குற்றிய லிகர புணர்ச்சி. இங்க பாருங்க குற்றிய லிகர புணர்ச்சி இதுதான் சொல்றோம். நாகு குட்டல் யாது நாகி யாது குற்றிய லுகரம் இகரமாக தெரியும். குற்றிய லிகரமா வருது. அப்ப ஆப்ஷன் டி சரியான விடை. அததான் அங்க கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றுள் சரியான கூற்று இது நேர்மறையான வினாதான். கல்யாண்ஜியினுடைய இயற்பெயர் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம் சரிங்களா. ரைட். மன்னதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருவர் கல்யாண்ஜி. அப்ப இது ரெண்டு சரி. அப்ப ஒன்னு தவறு ரெண்டு சரி. ஒன்னு தவறு ரெண்டு சரி. ஆப்ஷன் சில இருக்கு. ஒன்னு தவறு ரெண்டு சரி சரிங்களா. ரைட். பொறுத்துக்க கேட்டிருக்காங்க சொல் பொருள் நசை என்னன்னு கேட்கறாங்க. நசை நசை நசைனா விருப்பம் மூணு ரெண்டு இடத்துல இருக்கு. நல்கள் நல்கள் அப்படின்னா வழங்குதல் சரிங்களா. நாலு பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும்னா பொலிக்கும் அப்படின்னா அங்க பாருங்க உரிக்கும். ஆறுனா வழி. ஆறுக்கு பல பொருள் இருக்கு. ஆறுனா நீர்நிலையை சொல்லலாம் நதின்னு சொல்லலாம் என் நம்பர் சொல்லலாம் அதுக்கப்புறம் வழின்னு சொல்லலாம். அப்போ அது போலதான் இங்கே பார்க்குறோம். இது எல்லாமே எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் சரியாக பொருந்திருக்கு. நசை விருப்பம் நல்கள் வழங்குதல் பொலிக்கும் உரிக்கும் ஆறு என்பது வழி சரிங்களா. ஆப்ஷன் பி. ரைட். சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாலு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சந்திப்பிழை பிழையற்ற தொடராக கேட்கணும். மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். இது சரியாக தான் இருக்குது. மாட்டை இங்க இரண்டாம் வேற்றுமையில வல்லின மிகனம் அங்க மிகாம போட்டிருக்காங்க. அதனால இது கண்டிப்பா தவறு. அடுத்தது நம்ம போவே தவறு. தமிழ் மக்களின் வீரத்தை இங்கேயும் பாருங்க தை இரண்டாம் வேற்றுமை உருவில் வல்லின மிகும் இங்க மிகாம இருக்காங்க. இதுவும் தவறு. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும். சரி. அப்போ ஒன்னும் நாலும் மட்டும் சரியாக இருக்கு. அப்போ ஒன்னு மற்றும் நாலு ஆப்ஷன் பியில இருக்கு. ஒன்னு மற்றும் நாலு தான் சந்திப்பிழை அற்ற தொடர். கேள்வி நல்லா படிக்கணும். சந்திப்பிழை தொடர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாட்டிக்கணும். அதனால கேள்வி நன்றாக படிக்கணும். வினாவை அடுத்தது பாருங்க. நசை பெரிது உடையார் நல்குவர் பிடிபசி களைய பெருங்கை வேழம். ஏன்னா தொடங்கும் குறுந்தொகை பாடலை ஏற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க. இங்க பாலை பாரிய பெருங்கழுவோம். இது என்ன சொல்றாங்கன்னா நசை பெரிது நசைனாங்க நான் ஏற்கனவே சொன்ன விருப்பம்னு சொன்ன இல்லையா. அதாவது பெண் யானை வந்து பசியோட இருக்குமா அதை குறிப்பால் உணர்ந்த ஆண் யானை அங்க இருக்கக்கூடிய யா மரத்தின் பாலை நிறத்துல யா மரம்னு ஒண்ணு இருக்கும். பாலை நிறத்து மரத்துக்கு பேரு யா மரம்னு சொல்லுவாங்க. அந்த பட்டையை உரித்து அதனுடைய அந்த செடி கிளைகளை உடைத்து கொண்டு வந்து அந்த பெண் யானையினுடைய பசியை போக்குமா. இந்த நிகழ்வு தான் சொல்றாரு. இதை சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா பாலை பாடிய பெருங்கடுகு. இது போல தலைவன் வந்து தலைவியினுடைய பசியை உணர்ந்து சீக்கிரமாக வருவான் அப்படின்ற மாதிரி அந்த பாடலுடைய கருத்து இடம்பெற்றிருக்கும் சரிங்களா. இது வந்து குறுந்தொகை பாடல்.
சரிங்களா, 4 அடி முதல் 8 அடி வரை பாடப்படுவது குறுந்தொகை 401 பாடல்களை கொண்டது. சங்க இலக்கியங்கள் இப்போ நம்ம மேற்கோள் எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா, நூல்கள் இந்த முன் பாடல் வரிகள், அதில் அதிகமாக மேற்கோளாக கொல்லப்பட்ட ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா குறுந்தொகை. சரிங்களா, அடுத்தது அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை சீர்செய்கன்னு கேட்குறான். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த தாத்தா தேத்தே தூத்து தேத்தே தை இப்போ எல்லாமே தா வரிசையில் தான் இருக்குது. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தோ கொடுத்துருக்காங்க, தே கொடுத்துருக்காங்க, தௌ கொடுத்துருக்காங்க, தோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா, தாத்தா தே தே தோ தோ, அப்போ தாத்தா தே 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 இங்க வருது. சரிங்களா, அப்போ பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் என்ன வரணும், தேங்காய் தொன்மை தோழன் தவ்வை. பாருங்க, தாத்தா தீத்தி தூத்து தே தே தோ தோ தை, அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டா இருக்கு. தேங்காய் தொன்மை தோழன் தவ்வை, ஆப்ஷன் சி தான் இங்க சரியான விடை, ஆப்ஷன் சி. சரிங்களா, ரைட். அடுத்தது பாருங்க, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று நீரிலும் ஆரளவென்றே சாரல். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயரை குறிப்பிடுக. இது என்ன பாடல்னா குறுந்தொகை பாடலுங்க இது. நீர் அதாவது நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தது, நிலத்தை விட பெரியது வானை விட உயர்ந்தது எங்களுடைய காதல், தலைவனும் தலைவியும் காதல் கொண்டு அந்த தலைவியினுடைய காதலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் குறுந்தொகை. ஏதனோர் வந்து தேவகுலத்தார் அப்படின்றவங்க, அந்த பாடல் வரிகள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி. ஃபேமஸான ஒரு பாடல் வரி இது. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவுமாக இருந்தவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, இந்திய தேசிய இராணுவத்தினுடைய படைத்தலைவராக இருந்த தில்லான்னு சொல்றார். சரிங்களா, இந்த தமிழ இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழர்களை அதிகப்படியாக அனுப்பியவர் முத்துராமலிங்கர், தமிழகத்திலிருந்து பசுமன் முத்துராமலிங்கனார், தென்னாட்டு சிங்கம் சுத்த தியாகி என்று அழைக்கப்படும் முத்துராமலிங்கர் தான் அணிச்சாரு. அதே சமயத்தில் நேதாஜியும் இவரும் நம்ம முத்துராமலிங்கரும் நட்புறவு கொண்டிருந்தாங்க. இவருடைய வேண்டுகோளை ஏற்று தான் ஒரு மதுரைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார், யாருன்னா நேதாஜி. சரிங்களா, இப்போ தில்லானா இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாருன்னு சொன்னார்னா, நேதாஜியினுடைய மூளையில் இருக்கக்கூடிய ரத்த கட்டியாக இருக்கக்கூடிய மூளை கட்டி ரத்தக்கட்டின்னு சொல்லக்கூடியது தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அதை எடுத்துட்டா நேதாஜியே இல்லை. அதுபோல் இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழர்கள் முக்கிய மூளையாக இருக்கிறாங்க, இதயமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தில்லான். அடுத்தது பாருங்க, உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என தோன்றக்கூடுவது எவ்வகையனின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது என்னன்னா உருவகம். உவமையும் ஓமையும் ஒன்றென கூறுவது உருவகம். சரிங்களா, அப்போ உருவகம். சொற்பொருள் பின்வரும் நிலையணி, சொற்பின்வரும் நிலையணி, பொருள் பின்வரும் நிலையணியெல்லாம் படிச்சிருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓமையணி ஒன்றை ஒரு பொருளை அதை விட சிறந்த மற்றொரு பொருளோட ஒப்புமைப்படுத்துவது ஓமையணி. ஒரு செயலில் வந்த ஒரே பொருள் தொடர்கிற பல சொற்கள் தொடர்ந்து வந்துச்சுன்னா பொருள் பின்வரும் நிலையணி. சரிங்களா, இதெல்லாம் நினைவு கூர்ந்த வேண்டும். ஆப்ஷன் ஏ உருவகணி என்பது இங்கே சரியான விடை. தமிழ் இயக்கம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு தெரியும், பாரதிதாசன். பாரதிதாசன் நூல்களை நினைவு கூறணும், இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், தமிழச்சியின் கத்தி, சஞ்சீவி பரிதத்தின் சாரல், பிசுராந்தியார். சரிங்களா, கண்ணகி புரட்சி காப்பியம், புரட்சி கவி போன்ற நூல்களை எல்லாம் எழுதியவர் தான் யாருன்னா பாரதிதாசன். அவருடைய நூல்களை நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா, அடுத்தது பாருங்க, சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்பாக திருத்தக்க தேவர் இயற்றிய நூல் எதுன்னு சொன்னா நரிவிருத்தம். இதை படிச்சீங்க, அதாவது காப்பியம்னாலே அழுகை சோகம் தான் இருக்கும் அப்படின்ற முறையை மாற்றி இன்பச்சுவையிலும் அதாவது காப்பியத்தை ஏற்ற முடியும் என்று நிரூபித்தவர் யாருன்னு சொன்னா சீவக சிந்தாமணியை எழுதிய திருத்தக்க தேவர். அவர் திரு சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக எழுதப்பட்ட ஒரு நூல் தான் நரிவிருத்தம். சரிங்களா, ரைட். விருத்தப்பாவால் எழுதப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணின்னு சொல்லலாம், ரைட்டுங்களா. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் யாருன்னா காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகின்ற, நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுகின்ற வே ராமலிங்கனார். இவர் தாங்க தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். அதுக்கப்புறம் கண்ணதாசன் கூட இருந்திருக்கார், தமிழக அரசவை கவிஞராக இருந்திருக்கார். ஆப்ஷன் சி காந்திய கவிஞர் என்பது இங்கே சரியான விடை. இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பது எந்த காப்பியத்தினுடைய மைய கருத்து? எல்லாமே இருக்கு, இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பது எந்த காப்பியத்தினுடைய இதுன்னு கேட்குறாங்க. இதில் ரெண்டு விஷயம் வரும்,
சீவக சிந்தாமணி இரண்டாவது மணிமேகலை இன்பங்களை துறந்து துணவு துற அல்லது துறவு பூண வேண்டும் என்பது. இது ரெண்டுத்துல எது என்றதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு விஷயம். அதாவது இதை தெளிவாக சொன்னது 13 இளம்பகங்களை கொண்ட சீவக சிந்தாமணி தான். மனநூல் என்று அழைக்கப்படுவது 8 திருமணங்கள் செய்தான் சிவகன். அப்படி 8 திருமணங்கள் செய்து இன்புற்று விட்டு லாஸ்ட்ல இறைவனை அடைவதற்காக முக்தி அடையறான் போயிட்டு. அந்த முக்தி அடைவதற்கு தான் அந்த துறவு வேண்டும், சரிங்களா? நாமகள் இளமகம் முதல் முக்தி இளமகம் வரை, முதல் இளமகம் நாமகள், அதுக்கப்புறம் முக்தி இளமகம், லாஸ்டா வந்து முக்தி நிலை துறவு நிலையை தான் அடையிற, அததான் சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுன்னு சொன்னா திருத்தக்கதேவர் எழுதிய சீவக சிந்தாமணி, ஆப்ஷன் ஏ. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன், இது எந்த வகையான ஆகு பெயர்னு கேக்குறாங்க. அண்ணாவை படித்திருக்கிறேன், ஒன்றன் இயற்பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு பெயராகி வருவதுதான் ஆகு பெயர்னு சொல்றோம். அண்ணாவை படித்திருக்கிறேன்னா அண்ணாவை போய் படிக்க முடியாது, அண்ணாவினுடைய கருத்துக்களை படித்திருக்கிறேன், அண்ணாவுடைய சிந்தனை அதுதான் கருத்துக்கள்னு சொல்றோம். அப்ப அது கருத்தாவாகு பெயர், என்னவாகு பெயர், கருத்தாவாகு பெயர். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன்னா அறிஞர் அண்ணாவின் கருத்துக்களை படித்திருக்கிறேன், அப்ப அது கருத்தாவாகு பெயர், ஆப்ஷன் ஏ. முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னா நா பிச்சமூர்த்தி, புதுக்கவிதையின் தந்தை. இப்ப நம்ம பார்த்திருப்போம் அந்த வினாவிலே. ஒரு கமுகு மரம் வந்து சூரிய ஒளியை பெறுவதற்காக மண்ணில் இருந்து முட்டி மோதி பெரு மரங்களுக்கிடையே போட்டி போட்டு வளர்ந்து நிற்கிறது. எதுன்னு சொன்னா கமுகு மரம், அதனுடைய முயற்சியையும் ஊக்கத்தையும் தான் அங்க அழகா சொல்லியிருப்பார். அந்த பாடல் வரிகள் தான் இது, முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. இந்த பாடல் வரிகளை சொன்னவர் நா பிச்சமூர்த்தி, சரிங்களா? ஆப்ஷன் டி. நான் சமையல் கற்றேன், ஒரு காரியம், சமையல் என்பது ஒரு காரியம், ஒரு நிகழ்வு, ஒரு செயல், ஒரு தொழில். அப்ப நான் சமையல் கற்றேன் தொழில் அமைந்துள்ள ஆகு பெயர் எதுன்னா காரியவாகு பெயர், காரியவாகு பெயர். பைங்குள் வளர்ந்தது காரியம், வளர்ந்து காரிய பெயர், சரிங்களா? அப்போ காரியவாகு பெயர். 64 என்ன ஆன்சர் வரும்னா காரியவாகு பெயர். அடுத்தது பாருங்க 65. அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி அமைவது என்ன சொல்லுவாங்கன்னா இயைபுன்னு சொல்லுவாங்க, ரைமிங் ஸ்கீம்னு சொல்லுவோம் இல்லையா. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். இப்போ ஒரு பாடலினுடைய இறுதி சீர் வேண்டும, வேண்டும். இப்போ இந்த சீரே ஒன்னா வரும், இறுதி எழுத்து ஒன்னா வரலாம், எது வந்தாலும் சரிதான். அது என்ன நயம்னு சொல்லுவாங்கன்னா இயைபு நயம்னு சொல்லுவாங்க, இயைபு தொடை. தொடையினுடைய வகைகள் இதெல்லாம், தொடையினுடைய வகைகள் 8: எதுகை, மோனை, இயைபு, முரண், செந்தொடை, அந்தாதி, அளபடை, இரட்டை அப்படின்னு ஒரு 8 வகை வரும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒத்து வருவது தான், பொருந்தி வருவது தான் இயைபுன்னு சொல்லுவோம். அடுத்த வினாவை பாருங்க, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. மால் வரை அப்படின்னு சொன்னா மால் வரை, வரைனா மலைன்னு அர்த்தம், அப்போ பெரிய மலை, சரிங்களா? அடுத்தது மடுத்து அப்படின்னா பாய்ந்து, தூ நேராகவே இருக்கு. கொழுநிதினா திரண்ட நிதி, இதுவும் நேராகவே இருக்கு. மறுப்புன்னா கொம்பு, மறுப்பு கொம்பு, கொழுநிதி திரண்ட நிதி, மடுத்து பாய்ந்து, இப்ப நேராகவே பொறுத்திருக்கிறாங்க, சரிங்களா? அப்போ 1, 2, 3, 4 அப்படியே வந்துடும், ஆப்ஷன் 7 இருக்கு, சரிங்களா? இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டாம். அடுத்தது பாருங்க, இப்ப பாருங்க, இது ஒரு நல்ல வினா. வெண்பாவிற்கு யாரு, வெண்பாவிற்கு புகழேந்தி புலவன், 3, சரிங்களா? விருத்தம் எனும் முன்பாவிற்கு உயர் கம்பன், விருத்தம் கம்பன், 1. அந்தாதி பாடுவதில் வல்லவன், ஒட்டக்கூத்தன் கொடுக்கப்பட்டதுல, 4. களம்பகம் இரட்டையர், முதுசூரியர் இளசூரியன் சொல்லுவாங்க, இரட்டையர்னு சொல்லுவாங்க அவங்க. அப்போ ஆப்ஷன் சி என்பது இங்கே சரியான விடை. வெண்பாவிற்கு புகழேந்தி, விருத்தத்திற்கு கம்பன், அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன், களம்பகத்துக்கு இரட்டையர்கள், சரிங்களா? அடுத்தது பாருங்க, பின்வருவனவற்றுள் சரியான குற்றை கேட்டிருக்காங்க, சரியான குற்று. அடிசில் என்பதனுடைய பொருள் சோறு, கரெக்டு. மடிவு என்பதனுடைய பொருள் சோம்பல், இதுவும் சரிதான், ரெண்டுமே சரிங்க. அடிசில்னா சோறு, மடிவுனா சோம்பல், அப்ப 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் நம்ம படிச்சாதான் எழுத முடியும், சரிங்களா? அதனாலதான் டைரக்டா நம்ம சொல்லிடுவோம். அடுத்தது கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஒரு இந்த விஷயம் ஒரு ஓர், இது ரெண்டுத்துல எது சரியா வரணும் அப்படின்னு அமைந்த தொடர் எதுன்னு கேட்குறேன். நீங்க ஒன்று நல்லா புரிஞ்சிங்க, உயிரெழுத்துக்கள் வந்தா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓர் போடலாம்,
மீதி வர எழுத்துக்களுக்கு நம்ம ஒருன்னு போகணும். இப்போ பாருங்க, அது ஒரு இனிய பாடல் சரிங்களா, இது சரியா தானே? அப்போ இங்கே ஓர்னு தான் வரணும், அங்கே ஒரு வந்திருக்கு தவறு. அஃது ஒரு பழைய, இந்த வார்த்தைக்கு பாருங்க ஒரு சரி. அஃது ஓர் இனிய பாடல், இப்போ இந்த உயிர் எழுத்துக்கு பக்கத்தில் ஓர் வந்துருக்குது, அப்போ இது கரெக்டு சரிங்களா. இங்கே ஓர் வந்திருக்குது, பழையன வந்திருக்குது, இப்போ இதெல்லாம் விட்டுருங்க. சரியா அமைஞ்சது இதுதான், ஆப்ஷன் பி. அஃது ஓர் இனிய பாடல், இனிய இ உயிரெழுத்து, அதனால அந்த இடத்துல என்ன தான் வரணும், ஓர் தான் வரணும் சரிங்களா. ரைட். அடுத்தது ஈவேரா, ஈவ ராமசாமிக்கு பெரியார் எனும் பட்டத்தை எந்த வருடம் வழங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 13, 1938 ஆப்ஷன் ஏ. சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் கொடுக்குறாங்க, முத்துலட்சுமி அவங்களுடைய அந்த முத்துலட்சுமி முன்ன சில பெண் தலைவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து பெரியாருக்கு பெண்ணின போராளிக்கான பெரியார் என்ற விருதை கொடுக்குறாங்க நவம்பர் 13, 1938 ஆப்ஷன் ஏவில் இருக்கு சரிங்களா. அடுத்தது பாருங்க, கல்வி இல்லாத பெண் கலர் நிலம், அங்கே புல் விளைந்திடலாம் ஆனால் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை சரிங்களா என்று அழகாக சொன்னவர் யாருன்னு சொன்னா பாரதிதாசன். இது எந்த நூல்ல சொல்லியிருப்பாருன்னா குடும்ப விளக்கு என்ற நூல்ல சொல்லியிருப்பாரு. இந்த நூல் 5 பிரிவுகளை கொண்டது ஐந்து பிரிவுகள் பகுதிகளை கொண்டது, அதில் தான் சொல்றேன். கல்வி இல்லாத பெண் கலர் நிலம், அங்கே புல் விளைந்திடலாம் ஆனால் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லைன்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. ஆப்ஷன் பி பாரதிதாசன் சரிங்களா. அடுத்தது பாருங்க, சொற்பொழிவு ஆற்றும் திறனும் பாடல் பாடும் திறனும் பெற்று வள்ளலார் ஆற்றுடன் திகழ்ந்த வயது எதுன்னு கேட்டாங்கன்னா 10 வயதில் அவர் பாடுறார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று சென்னையில் உள்ள மயிலாப்பூர் பகுதியில் அந்த போதனையை, அதாவது சொற்பொழிவு ஆற்றார். தன்னுடைய அண்ணன் வர இயலாத காரணத்தினால் இவர் அந்த சொற்பொழிவு ஆற்றுறாரு. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு மனிதர் தான் வள்ளலார். வள்ளலார் தான் அங்கே சொல்கிறோம், ராமலிங்கர் 10 வயசில். அதுக்கப்புறம் சரியான இணையை காண்க, முத்தொள்ளாயிரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. முத்தொள்ளாயிரம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா அறியப்படவில்லை, சரிதாங்க. மன்னருடைய பேர் சொல்லாமல் மூவேந்தர்களை பற்றி பொதுவாக எழுதப்பட்ட ஒரு பாடல் இது. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 1900 சரிதான். 1900 பாடல்கள், நம்ம 1900 நம்மது 3×900 2700 நினச்சிருவோம், தவறு. 900 பாடல்கள் தான் அது. 1900 மூன்று வேந்தர்களை பற்றிய 900 பாடல்கள், அப்படிதான் அர்த்தம். அப்ப இது மூணு தப்பு. மன்னர் பெயர் குறிப்பிடாது எழுதப்பட்ட நூல் 1900 இது சரிங்க. அப்ப மூணு மட்டும் தவறா இருக்குதுங்க சரிங்களா. அப்ப 1, 2, 4 இதுதான் சரி, மூணு தவறு. ஏன்னா 900 பாடல் தான் இருக்கணும், இதுல 108 பாடல் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, அது புறத்திரட்டு என்ற நூல்ல இருக்கு. 1900 108 தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. அடுத்தது பாருங்க, மண்ணுரை ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். மதுரையில் உள்ள கோயிலினுடைய கோட்டை கதவுகளினுடைய அந்த திண்மையையும் வலிமையையும் சொல்லுகின்ற மாதிரி இந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கும் பாருங்க. மண்ணுரை ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள ஒரு நூல் வந்து எதுன்னு கேட்கறாங்க. அதனுடைய ஆசிரியர் பேர் கேறாங்க. இந்த நூல் வந்து மதுரை காஞ்சி, ஆசிரியர் மாங்குடி முருகனார் சரிங்களா. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது பாருங்க, தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட ஒரு நூல். இதை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 782 அடிகளை கொண்ட மதுரை காஞ்சி சரிங்களா. இதுதான் 10 பாட்டு நூல்களில் ஒன்று, மதுரை காஞ்சி சரிங்களா. ரைட். ஆப்ஷன் டி சரியான இணையை காண்க, கல்யாண்ஜியை பத்தி கொடுத்துருக்காங்க சரிங்களா. கல்யாண்ஜியை பத்தி கொடுத்துருக்காங்க. கல்யாண்ஜியினுடைய புனை பெயர் என்னன்னு கேட்கறாங்க. கல்யாண்ஜியினுடைய புனை பெயர் என்னன்னு கேட்கறாங்க. வண்ணதாசன் சரி. கண்ணதாசன், அதாவது வண்ணதாசனுடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம், இதுவும் நம்ம பார்த்துருக்கோம் சரிதான். கல்யாண்ஜியின் கட்டுரை தொகுப்பு அகமும் புறமும் சரி. கல்யாண்ஜியின் சிறுகதை தொகுப்பு சில இறகுகள் சில பறவைகள் கொடுத்துருக்காங்க, இது தவறு. ஏனென்றால் சில இறகுகள் சில பறவைகள் வந்து கடித தொகுப்பு, நம்ம படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம் சரிங்களா. அதனால 4 மட்டும் தவறு. அப்போ சரியான இணைன்னு வரும்போது 1, 2, 3 ஆப்ஷன் ஏவில் இருக்கு சரிங்களா. அதை கொஞ்சம் பார்ப்போம். இந்த வண்ணதாசன் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த நூல்களை எல்லாம் எழுதியிருப்பார் சரிங்களா. வண்ணதாசன் 2016 சிறிசைக்கு இது பண்ணியிருப்பார், அதை நம்ம பார்த்துருவோம். புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி போன்ற நூல்களை எல்லாம் எழுதியவர் தான் வண்ணதாசன் சரிங்களா. அடுத்தது
77வது வினா, ஆசியாவிலேயே பழமையான நூலகம் எதுன்னு கேட்குறாங்க. தஞ்சை சரஸ்வதி மகால் 1 டி, சரிங்களா? ஆசியாவிலேயே பழமையான நூலகம், ஏன்னா பொதாண்டு 1122 தொடங்கப்பட்டது. உலகின் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுன்னு கேட்டால் கன்னிமாரா 2C, சரிங்களா? இந்தியாவினுடைய மிகப்பெரிய நூலகம் எதுன்னு சொன்னால் கல்கத்தா தேசிய நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், 4B, ஆப்ஷன் ஏவில் நல்லா நாம வச்சுங்க. ஆசியாவில் பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால், உலகின் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூல் கன்னிமாரா, இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் கொல்கத்தா தேசிய நூலகம், உலகின் மிகப்பெரிய நூலகம் வந்து லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்தியாவினுடைய முதல் பொது நூலகம்னா திருவனந்தபுரம், நடுவண் நூலகம் தான், சென்ட்ரல் லைப்ரரி ஆஃப் திருவனந்தபுரம். இதுதான் இந்தியாவில் முதல் பொது நூலகமாக இருக்கிறது, சரிங்களா? ஆப்ஷன் ஏவில் இருக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்க, 125 ஆண்டுகளாக பழமை வாய்ந்த ஒரு சந்தை எங்க இருக்குன்னு சொன்னா போச்சம்பள்ளி சந்தை, சரிங்களா? கிட்டத்தட்ட 18 ஏக்கர் நில பரப்புல தற்போதும் இயங்கி வருவது எதுன்னு சொன்னீங்கன்னா போச்சம்பள்ளி, சரிங்களா? இது ஒரு தகவலா வச்சுங்க. அடுத்தது, கடித வடிவில் இலக்கியம் படைத்தவர்கள் அல்லாத ஒரு கொடுக்கப்பட்டுள்ள அழகிரிசாமி கடித இலக்கியாளர், மு வரதாசன கடித இலக்கியத்தில் புகழ்பெற்றவர், கி ராஜநாராயணன் கரிசல் இலக்கிய எழுத்தாளர், இவங்க ரெண்டு பேரும் கரிசல் இலக்கிய எழுத்தாளர், சரிங்களா? இந்திரா காந்தி என்பவர் தான் இதில் வேறுபட்டவர், சரிங்களா? நேரு கடித இலக்கியத்தில் மிகச்சிறந்து விளங்கினவர், இதனால இந்திரா காந்தி அதில் வரல. ஆக்சுவலாக இந்த வினாவிற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் டி, இந்திரா காந்தி, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சுசமுத்திரம் அவர்களின் படைப்புகளில் அல்லாத ஒன்றுன்னு கேட்குறாங்க. எதுன்னு சொன்னால் நதியின் கால்கள். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நதியின் கால்கள் வந்து என்ன பண்ணுவார்னா, முகமது ரஃபி என்கின்ற நாகூர் ரூமி எழுதிய நூல் தான் நதியின் கால்கள். இந்த பாலைப்புறா, மண் சுமை, வாடாமல்லி, தலைப்பாகை, காகித உறவு, இதெல்லாம் சுசமுத்திரம் எழுதியிருப்பார். அதே போல வேரில் பழுத்த பலா என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர், குற்றம் பார்க்கில் என்ற சிறுகதை தொகுப்பிற்கு, இது வந்து புதினம், இந்த குற்றம் பார்க்கில் என்ற அந்த சிறுகதை தொகுப்பிற்காக தமிழக அரசினுடைய விருதை பெற்றவர். அப்போ அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவர் தான் நம்ம சுசமுத்திரம். இவர் தான் அந்த 9 வகுப்பு புத்தகத்தில் தாய்மைக்கு வறட்சி இல்லை, தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற சிறுகதையை எழுதியிருப்பார். தாய்மைக்கு வறட்சி இல்லை, சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, சரியான இணையை காண்க, கல்வியில் பண்டிதர் தன்னார்வலராக இருந்தவர் பண்டிதர் ரமாபாய், கரெக்டுங்க. வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் ஐடா சோஃபியா ஸ்கட்டர், இதுவும் கரெக்டு. நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் பண்டித ரமாபாய் கொடுத்துருக்காங்க, தவறு, சாவித்ரி பாய் புலே, இவங்க தாங்க நாட்டினுடைய பெண் ஆசிரியர், முதல் பெண் ஆசிரியர். அப்போ 3 தப்பா இருக்கு. தனித்தமிழ் சேர்ந்தவர் நீலாம்பிகாமியார், இது சரி. அப்போ 1, 2, 4 சரிங்க, 3 தவறு. சாவித்ரி பாய் புலே தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் ஆசிரியர், சரிங்களா? அடுத்தது, இந்த சிற்பக்கலைகளில் அந்த பாடத்தில் வரும், இது நம்ம சோசியல் சயின்ஸ் நினைச்சிக்கூடாது. முதலாம் ராசராசன் கட்டியது தஞ்சை பெரிய கோயில், 1D. முதலாம் ராஜேந்திரன் அமைப்பது கங்கை கொண்ட சோழபுரம், சரிங்களா? முதலாம் ராசேந்திரன் 2A, சரிங்களா? இது தவறாயிருக்கு. 2 ராசராசன் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில், B. 3 குலோத்துங்கன் திரிபுவன வீரேஸ்வரம் கோயில், சரிங்களா? இந்த வினாவை நல்லா பார்த்துங்க, இந்த 4வது ஆப்ஷன் ஏவில் சரியான விடைகள் இருக்கிறது, சரிங்களா? இந்த வினா யாராரு எந்தெந்த கோயிலை கட்டினாங்கன்னு சரியாக பார்த்துங்க. யுனெஸ்கோ நிறுவனம் பெரியாரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் கொடுத்து பாராட்டிய வருடம் என்னன்னு கேட்குறாங்க. 1970 தான் பாராட்டினாங்க. 27/6/1970 அவருடைய சேவையை பாராட்டி. அப்போ 1970 தான் சரியான விடை, ஆப்ஷன் பியில் இருக்கு. அடுத்தது, இம்மையில் செய்தது மறுமைக்கு ஆமேனும் என கூறும் நூல், இம்மையில் செய்தது மறுமைக்கு வரும் அப்படின்னு சொன்ன நூல் எதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது புறநானூலாக தான் இருக்கும்.
இம்மையில் செய்தது மறுமைக்கு ஆம் எனும் என்ன சொன்ன நூல் எதுனா புறநானூல். நீ இன்னைக்கு என்ன செய்யறோ அது மறுபடியும் உனக்கு வரும் சரிங்களா. அந்த அறம் கர்மான்னு சொல்றோம்லே அதுதான். அப்போ புறநானூறு என்பது சரியான விடை. உலக தமிழாய்வு மன்றம் உருவாக காரணமாக இருந்தவர் யாருன்னு சொன்னா தனிநாயகம் அடிகள். இவர் வந்து யாழ் பல்கலைக்கழகத்துல, இலங்கையில் உள்ள யாழ் பல்கலைக்கழகத்துல ஒரு சொற்பொழி வாற்றுறாரு. அந்த சொற்பொழியில கொடுக்கப்பட்ட செய்திகள் தான் நமக்கு பாடப்பகுதியா வந்திருக்கும். அப்ப தமிழுக்கு தொண்டாற்றி செல்லுகின்ற இடமெல்லாம் தமிழை பற்றி பேசி வருபவர் தனிநாயகம் அடிகள். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக தமிழாய்வு மன்றம், அதே சமயத்துல உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் இவர் தான். அதே சமயத்துல தமிழ் பண்பாடு என்ற இதழை நடத்தி வருபவரும் தனிநாயகம் அடிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஆப்ஷன் சி தனிநாயகம் அடிகள். இந்திய தேசிய இராணுவத்துல பெண் படைகள் இருந்துச்சு. அந்த பெண் படைவுக்கு ஜான்சி ராணின்னு பேர். ஜான்சி ராணியா இந்திய தேசிய இராணுவத்துல ஐஎன்ஏன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருக்க அந்த பெண் படைப்பிரிவுக்கு ஜான்சி ராணின்னு பேரு. அதுல தலைவராக இருந்தவர் வந்து கேப்டன் லட்சுமி. இவங்க தாங்க, இவங்க எல்லாமே தமிழகத்தினுடைய தமிழக போராளிகள் அங்க இருந்தவங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அந்த அந்த படைக்கு பெண் பிரிவு படை பிரிவுக்கு தலைவராக இருந்தவர் வந்து கேப்டன் லட்சுமி சரிங்களா. ஆப்ஷன் சி லட்சுமி. கடிமலர், கடி அப்படின்றது உரிச்சொல்லுங்க. ஒரு சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது, ஒரு சொல்லினுடைய தன்மையை மிகுதிப்படுத்த வருவது, பெயரையும் வினையையும் சார்ந்து வருவது உரிச்சொல்னு சொல்லுவோம். இங்க கடிமலர்னா மனமிக்க மலர்னு அர்த்தம், வேற எந்த அர்த்தமும் கிடையாது. கடிமலர்னா மனமிக்க மலர், மனமிக்க மலர் சரிங்களா. ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்தது பொறுத்துக்க பாருங்க, பொறுத்துக்க. கலை கூட்டல் அழகு இது என்னன்னு கேக்குறாங்க. இப்ப ஈரல் தானே கேட்டிருக்காங்க. கலைனா இல்லு குட்டல் ஐ உயிரெழுத்து சரிங்களா. இது உயிரீரு, ஒண்ணுக்கு உயிரீரு டி சரிங்களா. மண்ணு இங்க மெய் வந்துக்குது. அப்ப மெய் வந்து இந்த வார்த்தைக்கு இறுதியா வருது. இறுதியை வந்து நம்ம ஈருன்னு சொல்லுவோம். அப்ப மெய்யீரு சி. வாழை குட்டல் இலை இங்க முதல் எழுத்த பாருங்க, உயிரெழுத்து. அப்ப உயிர் முதல், மூணுக்கு பி. வாழை குட்டல் மரம், இப்ப மா இருக்கு இல்லையா, மாவை பெறீங்க. இம்மு குட்டல் மா ஆ. இப்ப இதுல முதல் எழுத்து மெய் எழுத்தான். அப்ப மெய் முதல், நாலுக்கு மெய் முதல் சரிங்களா. அப்ப ஏ ஆப்ஷன் ஏல இருக்கு. இந்த இறுதி என்ன போது இறுதி எழுத்தை பிரிச்சு பாருங்க. முதல்னு சொல்லும் போது வருமொழியில முதல் எழுத்து, அதை பிரிச்சு பாருங்க சரிங்களா. ஆப்ஷன் ஏ இங்க சரியான விடை. பொறுத்துக்க பாருங்களேன். மணி குட்டல் அடி நம்ம பிரிச்சு பார்க்கலாம். மணி குட்டல் அடி, மணி குட்டல் அடி சரிங்களா. நீ எப்பிரிங்க இன்னு கூட்டல் ஈ. இங்க உயிரெழுத்து, இங்க உயிரெழுத்து. அப்ப மணி அடின்ற வார்த்தையில உயிர் முன், உயிர் முன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா உயிர் முன் இந்த உயிர், உயிர் முன் உயிர் பிரிச்சு பாருங்க. இது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், புக்கை ரெஃபரன்ஸ் பண்ணுங்க, புரியும். பிரிச்சு பாத்தீங்கன்னா புரியும். மணி இன்னு கூட்டல் ஈ, இதுவும் ஈ வருது, முதல் எழுத்தும் ஆ. அப்ப உயிர் முன் உயிர், உயிருக்கு முன்னாடி உயிர். பனி காற்று இங்க நீ பாருங்க, பனி நீ அதே மாதிரிதான் இன்னு கூட்டல் ஈ. அங்க பாருங்க இக்கு கூட்டல் காற்று தானே ஆ. இங்க மெய் முதல், இங்க வந்து உயிர் இரு. அப்ப உயிர் முன் மெய், ரெண்டுக்கு டி. எங்க இருக்கு, ஒண்ணுக்கு வந்து சி போட்டோமா, ரெண்டுக்கு டி. அடுத்தது மூணுக்கு ஆள் இலை, பிரிங்க பாப்போம். ஆள் கூட்டல் இலை. அப்ப மெய் முதல் உயிர் சரிங்களா, மெய் முன் உயிர் மூணுக்கு மெய் முன் உயிர் ஏ. நாலுக்கு மரக்கிளை, மரக்கிளை மரம் கூட்டல் கிளை, கிளை இக்கு இங்க இம்மு தான் வருது. அப்ப மெய் முன் மெய் பி. ஆப்ஷன் சில இருக்கு. இதை கொஞ்சம் தெளிவா பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். வருமொழியினுடைய முதல் எழுத்தும் நிலை மொழியினுடைய இறுதி எழுத்தும் சேர்வதுதான் உணர்ச்சி சரிங்களா. அடுத்து புணர்ச்சியின் போது, நிலை மொழி வருமொழி அதுல மாற்றம் ஏற்பட்டால் அப்புணர்ச்சி என்ன வர வேண்டும், என்ன புணர்ச்சின்னு கேட்கிறேன். பா நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது மாற்றம் ஏற்படவில்லைன்னா இயல்பு புணர்ச்சி. அப்படி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது என்ன சொன்னா விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம். அப்படி எந்த வகையில மாற்றம் ஏற்படும் சொன்னா ஒன்னு திரிதல், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறும்.
கெடுதல் ஒரு எழுத்து ஓடிடும், அதாவது கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் தோன்றல், ஒரு எழுத்து புதுசாக தோன்றும். இப்ப தோன்றலுக்கு திருக்கூட்டல் குரல் திருக்குறள் இக்கு வந்திருக்கு. கெடுதல் மரம் கூட்டல் வேர் மரவேர் இம்மு போயிடுச்சு. திரிதல் பொன் கூட்டல் குடம் பொற்குடம் நகரம் ரகரமாக திரியும், அதுதான் திரிதல். சரிங்களா, ஆப்ஷன் பி விகார புணர்ச்சி. அடுத்தது பாருங்க, உடம்பெடு மெய்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இரண்டு உயிர் இறையா இணையாத உயிர் எழுத்துக்களை சேர்ப்பதற்கு நடுவில் ஒரு எழுத்து வர வேண்டும். அப்படி வர வேண்டிய எழுத்துக்கள் தான் உடம்பெடு மெயின்னு சொல்லுவோம். அந்த உடம்பெடு மெய்கள் என்னென்னு கேட்குறாங்க, ஈயும் இவ்வும். அப்படி அந்த உயிரெழுத்துக்களினுடைய இறுதி எழுத்து, ஒரு சொல்லினுடைய இறுதி எழுத்து இ ஐயா வந்துச்சுன்னா நம்ம எந்த உடம்படுமையை பயன்படுத்தினா இ, மீதி எல்லாத்துக்குமே இவ்வு யூஸ் பண்ணும். இதுதான் நன்னுள்ள ஒரு நூப்பா சொல்லியிருப்பாங்க, இ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, வவ்வும் எவ்வும். ஆப்ஷன் பி இயும் இவ்வும் தான் உடம்படுமைகள். அடுத்தது தவறான இணையை காணப்படி சொல்லியிருக்காங்க, வன் தொடர் குற்றி எழுகிறோம்னா கசட தவற நாக்கு உழுப்பு. சரி, மென் தொடர் குற்றி எழுகிறோம் ஞஞ்சனா நமன நெஞ்சு இரும்பு, இதுவும் கரெக்ட். இடை தொடர் குற்றி எழுகிறோம் எரள வரள இரு இழு, கரெக்ட். உயிர் தொடர் குற்றி எழுகிறோம் காது பேசும் கொடுத்துருக்காங்க, இங்க குசுடு துபுரு வருது இல்லையா, தூ சு. ஆனா இங்க பாருங்க நெடில் எழுத்து வருது, அப்ப இது வந்து நெடில் தொடர் குற்றி எழுகிறோம் தான் வரணும். இங்க என்ன கேட்டிருக்காங்க, உயிர் தொடர் குற்றி எழுகிறோம்னு கேட்டிருக்காங்க. அப்போ அரசு அப்படின்னு வரும், அரசு அப்படின்னு வரும், இது போன்ற எழுத்துக்கள் வரும். அப்போ தவறானது எதுன்னு சொன்னா ஆப்ஷன் டி, தவறானது ஆப்ஷன் டி. அடுத்தவினா, ஒன்றன் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொண்டு தொட்டு ஆகி வருவது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆகு பெயர். சரிங்களா, ஆகு பெயர் என்பது சரியான விடை. அடுத்தது ஆகுபெயர்களின் வகைகள் என நாம் புத்தகத்தில் இருந்து அறியப்படுவது என்னன்னு சொன்னா, ஒரு 16 வகையான ஆகுபெயர்களை சொல்லியிருப்பாங்க. 16 ஆகுபெயர்களை ஒரு 16 வகையாக வகைப்படுத்துறாங்க, ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, இப்ப அந்த ஆகுபெயரை வச்சுதான் ஒரு பொருத்துக்கு சொல்லியிருக்காங்க, கார் அறுத்தான். அப்ப என்ன வரும்னு சொன்னா, கார் என்பது ஒரு காலப்பெயர், அந்த காலத்தில் விளைகின்ற பயிருக்கு ஆகி வந்தது. அப்ப காலவாகு பெயர், கார்னா காலம், காலவாகு பெயர் போடுறாங்க, அவ்வளவு முடிஞ்சு வச்சு. 5 மீட்டர்னா நீட்டி அளக்கிறது, நீட்டல் அளவை டி. வற்றல், வற்றல் என்பது வற்றிய உணவு, வற்றிக்கினே இருக்கும், ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்ப தொழில் பெயர். அல்லு வருது பாருங்க, அல், அப்ப அது தொழில் பெயர் பி. முல்லை தொடுத்தான் முதலாக பெயர், முல்லையை தொடுத்து, முல்லை பூவை தொடுத்து. சரிங்களா, அப்ப இது எல்லாமே ஆப்ஷன் ஏவுல சரியாக வருகிறது. சரிங்களா, அந்த ஆகு பெயர் வழிபாடை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்தது, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை, எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்தால் அசை, பல அசைகள் ஒன்று சேர்ந்தால் சீர். பார்த்தாதான் கேட்கறேன், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகள் சிலபல்னு சொல்றோம் இல்லையா, அது சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், சீர். சீர்ன்றது ஒரு சொல் அல்லது வார்த்தைன்னு கூட சொல்லலாம், வேர்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான். அடுத்தது பாருங்க, இப்போ ஒரு அழகான ஒரு இது, கொஞ்சம் கடினமானதும் கூட, விலமுன் நிறை வந்துச்சுன்னா நிறையொன்று ஆசிரியர் தலை. இப்போ மாமுன் நேர் வந்துருந்துச்சுன்னா அது என்னவா இருந்திருக்குன்னா நேரொன்று ஆசிரியர் தலை. இந்த மாதிரி அந்த தலையின் வகைகள் 7 சொல்லுவாங்க. சரிங்களா, மாமுன் நிறை, விலமுன் நேர், இயற்சை வேண்டலை கரெக்டு, காய்முன் நிறை, காய் முன்னாடி நிறை வந்துச்சுன்னா கழித்தலை சரிதான், கனி முன் நேர் வந்துச்சுன்னா ஒன்றிய வஞ்சித்தலை, சாரி ஒன்றாம் வஞ்சித்தலை, கனி முன் நிறை வந்துச்சுன்னு வச்சுங்களா ஒன்றிய வஞ்சித்தலைன்னு. அப்ப இங்க கொடுக்கப்பட்டது எல்லாமே சரிங்க, அதனால அனைத்தும் சரி என்பதுதான் இங்க சரியான விடை. அடுத்தது, துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த திருக்குறளில் வந்துள்ள அணி என்னன்னு சொன்னா சொல் பின்னொரு நிலை அணி. சரிங்களா, எப்படின்னு சொன்னா, இந்த துப்பு துப்புன்ற வார்த்தை வந்துகிட்டே இருக்கு, ஒரு செய்யுளில் வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்தா அதுக்கு பேர் சொல் பொருள் பின்னொரு நிலை அணி, கரெக்டுங்களா. அதே ஒரு செய்யுள்ல வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வந்து மாறுபட்ட பொருளை தந்தா அது சொல் பின்னொரு நிலை அணி. இப்ப துப்பு என்பது உணவு, உண்பவர், உண்ணும் களம்,
போன்ற பல மழை போன்ற சொற்களுக்கு பொருளாகி வந்தது என்ற பொருள்படும்படி வருது. அப்போ துப்பு என்ற சொல் வேறுபட்ட பொருளை தருவதனால அது சொல் பின்வரும் நிலையணி. பின்வரும் நிலையணி மூன்று வகைங்க, ஒன்னு சொல் பின்வரும் நிலையணி, ஒன்னு சொல் பொருள், இன்னொன்னு பொருள் பின்வரும் நிலையணி. இதுல பொருள் பின்வரும் நிலையணி என்றது ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் செய்யல, அதுதான் பொருள் பின்வரும் நிலையணி. அப்ப இந்த வினாவிற்கான விடை சொல் பின்வரும் நிலையணி, சரிங்களா? அடுத்தது பாருங்க, தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலாம். தேவரும் கயவரும் ஒன்றாக சொல்லிட்டு கயவர் வந்து தான் மனம் போன போக்குல போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழித்து சொல்லுவார், யாருன்னா திருவள்ளுவர் திருக்குறள்ல. அப்படி ஒருவரை புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும். அப்போ இதுல என்ன வருதுன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. தேவர் அணையர் கயவர் ஃபர்ஸ்ட் தேவரையும் கயவரையும் ஒன்னா சொல்லிடுறாரு, புகழ்ந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கயவர் தான் மனம் போன போக்குல போவாரு அப்படின்னு சொல்லி பழித்து சொல்றாரு. அப்போ அது வஞ்ச புகழ்ச்சி அணி, ஆப்ஷன் சி. அடுத்தது இறுதியாக ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க, சொல் பொருள் இருந்து கேட்டிருக்காங்க, சொல் பொருள் சரிங்களா. நந்து அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க, சங்கு நந்துன்னா சங்கு, இதை ஏற்கனவே பார்த்துருப்போம். அணங்கு என்றால் தெய்வம், நேராவே அணங்குனா தெய்வம். கொடியனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்ப ஒண்ணுக்கு ஏ ரெண்டுக்கு பி இதுவும் வருது. கொடியனார்னா மகளிரை சொல்லுவாங்க, மகளிர்னா கொடியனார் அப்படின்னா மகளிர். இலக்கண குறிப்பு கூட படிச்சிருப்பாங்க, இடைக்குறைன்னு சொல்லுவாங்க அதை. வெறி அப்படின்னா மனம், வெறினா மனம். அப்ப நாலுக்கு சி. இதெல்லாம் எங்க சரியா பொருந்திருக்கா, ஆப்ஷன் பியில பொருந்திருக்கு சரிங்களா. நந்து சங்கு, அணங்கு தெய்வம், கொடியனா மகளிர், வெறினா மனம் சரிங்களா. நன்றி.